प्रतीद प्रियं वेंकटेश प्रयच्छ प्रयच्छ பெருமைப்பட்டுக் கொள்கிறேன். எல்லோரும் அமைதியாகவும் வரிசையாகவும் நின்று
உணவை பெற்றுக் கொள்ளுமாறு பணிவன்புடன் கேட்டுக் கொள்கிறேன். நல்ல நாள் அதுவும் அன்னதானம் செய்யறோம், ஏயா தடுக்கிற? அப்படிதான் தடுப்ப. யாருக்கு நீ இந்த சோத்த போடக்கூடாது? நீ ஏதோ தான தர்மம் பண்றாங்க, அதையும் தடுக்கிற? நாலு ஏழை பழங்க வழி நிறைய துண்டு துண்டு பிடிக்கலையா? இத பாருமா, உங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் தெரியாது. இவன் உங்களை ஏமாத்து நிக்கிறான். 2000 பேருக்கு சோத்த போடுறேன்னு சொல்லி எங்க பேட்டல் வசூல் பண்ணீங்க, 250 பேருக்கு தான் போட்டு நிக்கிறான். மீதி எல்லாம் இவனே சுட்டான். யோ, அத்த உன்னால நிரூபிக்க முடியுமா? முடியுமாவா? மிச்ச மீதி அரிசி பருப்பெல்லாம் இவன் எங்க ஒளிச்சு வச்சிருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்ச வெளிய எடுத்துடா. நீ சொல்றது எந்த அளவுக்கு நெசன நாங்களும் பாத்துறோம். அப்ப கமன நாலு பேர் பின்னாடி வாங்க. பாருங்க, பாத்தீங்களா? பாருங்க, அடப்பாவி நெசமாலுமே ஒளிச்சு வச்சிருக்கான். நஞ்சம் உண்டு நேர்மையுண்டு வேடு ராஜா. நான் உன்னை என்னமோ நினைச்சியா? நீ ரவுடிக்கு மேல ரவுடியா கீர? ஒன்னும் ரவுடி இல்ல, சைக்கிள் ரிக்ஷா ஓட்டி பழகிறவன், உழைச்சு சம்பாதிக்கிறவன் தெரியுதா? அப்படின்னா மாஜி ரவுடியா? அப்படியா? அப்ப சரி. ஆமா, இம்மா பேச்சு பேசுறிய, நீ யாரு? இதே குப்பம் தான் ஒண்டி கட்டையா. ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களுக்கு சாப்பாடு கொண்டு போய் குடுக்கற வேலை. வைத்த கழுவ மானத்துக்கு அப்பதான் ஏதோ கிடைக்குது. ஆமா, ஒண்டி கட்டுங்கற துணைக்கு இனிமேதான் தேடிக்கணும். நல்ல தில் இருக்கிற ஆம்பளையா, சுயமா சம்பாதிக்கிற ஒரு சோமாரியா, அப்படி இருந்தா கட்டிக்கலான்னு தான். நானும் ஒண்டி கட்டுதான், ஏதாவது ஒரு நல்ல கைதியா பாத்து கட்டிக்கலாம் நினைக்கிறேன். அப்படியா? அப்ப நான் வரட்டே சோமாரி. சரி கைத. சோமாரி கைத. அவரவர் சூது பணத்தை எடுங்கள். என்ன சாக்கடை பிரிச்சாளி போல விழிக்கிறாய்? அப்பா மாதிரி தான் மகனால பார்க்க முடியும். உன்னுடைய மதிப்பெண்கள் எவ்வளவு? புல்லு கோழி. ஒரு 8 ரூபாய் எடு. 5 ரூபாய் தான்ப்பா இருக்கு, 3 ரூபாய் அப்புறம் தரானே. கடன்காரர் கடன் உறவை துண்டிக்கும், உடனடியாக கொடு. சொந்த புள்ளதானே, 3 ரூபாய் அப்புறம் வாங்கிட்டா என்ன? பிள்ளையோ பெண்ணோ, ஆட்டத்தில் எனக்கு எல்லோரும் ஒன்றுதான். ஆமா, பொண்ணுதான் ஞாபகம் வருது. உங்க பொண்ணு ராதா எங்க? மகனே மாதவா. அப்பா, என் மகள் ராதா எங்க? உங்ககிட்டதானப்பா சொல்லிட்டு போனேன், ஏதோ டான்ஸ் ப்ரோக்ராம் பார்க்க போறேன்னு. இப்பொழுது நமது அலுவலகத்தில் பணிபுரியும் திரு ராஜா அவர்களும் செல்வி கோகிலா அவர்களும் நடனமாடுவார்கள்.
ராஜா இன்னைக்கு உங்க டான்ஸ் ப்ரோகிராம் பிரமாதம். அது காரணம் யாரு தெரியுமா? யாரு? முன்வரிசையில இருந்த நான் தானே. சிட்டு 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 உன் பக்கத்துல ஒரு பாட்டி உட்கார்ந்தாங்களே பாத்தியா, அவங்கள பார்த்த உடனே எனக்கு இன்ஸ்பிரேஷன் தாங்கல, டான்ஸ் தூள் கிளப்பிட்டேன். சிப்போங்க உங்களுக்கு எப்ப குடும்பதா? ஆமா, நம்ம கல்யாணத்தை பத்தி எங்க அப்பா கிட்ட எப்ப பேச போறீங்க? உங்க அப்பா பத்தி எனக்கு கவலையே இல்ல, அவர் புதுசா ரெண்டு சீட்டு கட்டு வாங்கி கொடுத்தா போதும், உடனே சரின்னு சொல்லுவார். கவலை எல்லாம் எங்க அண்ணிய பத்தி தான். ஏன் உங்க அண்ணன் கிட்ட சொல்றது? எங்க அண்ணனா? இந்நேரம் என்ன செஞ்சுட்டு பாத்துருமா அவரு? என்ன நாக்கு சவக்கவே இல்ல. அரை கிலோ மிளகா பொடியை போட்டு தடவனா நல்லா செவந்துரும். வசதி பத்தாதுமா? எங்க வீட்டுல சமையக்காரி சமைச்சுதான் சாப்பிட்டு பழக்கம். ஐயோ, உங்க வீட்டு விஷயமே வேற. உங்க அப்பா யாரு? பஞ்சாயத்து தலைவர் பசுபதி. அவர் அடிக்காத கொள்ளையா? பணத்தை கொடுத்துட்டேல்ல. எங்க குடும்பத்தை பத்தி குறை சொல்லலன்னா உங்களுக்கு தூக்கமே வராதே. இருக்கட்டும், உங்க ஆகட்டும், வரவில்லை சமய கட்டில நான் கட்டில உட்கார்ந்து அதிகாரம் பண்றேன். வர்றவ கட்டுல உக்காந்துகிட்டு உன்ன சமய கட்டுல விட்டு போறா. சரி, நான் கொஞ்சம் அப்படி போயிட்டு வந்துட்டுமா. எங்க போறீங்க? எனக்கா வர்றது ஒண்ணு, அதையும் போக விட மாட்டேன்றியே. சீக்கிரம் வாங்க, இதுக்கெல்லாம் டைம் வச்சா எப்படி? போய் பார்த்து கொஞ்ச நேரம் ஆகுமா? என்னடா அண்ணா உங்கள்கிட்ட? என்னடா அது? அவளே கல்யாணம் பண்ணி ஒத்துக்க மாட்டா? அவ அந்தஸ்துக்கு குறைச்சலா எவளையுமே இந்த வீட்டுல மருமகளா ஏத்துக்க மாட்டாளே. கண்ட நேரத்தை வைத்த டைப் அடிக்கிறான். ஒரு ஏழை பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா வரத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். நான் சம்மதிக்கிறேன். ஏழை பொண்ணா இருந்தா தான் அவ எனக்கு அடங்கி உடங்கி நடப்பா. அப்பதான் நான் கால் மேல கால் போட்டுக்கிட்டு அதிகாரம் பண்ண முடியும். கல்யாணம் பண்ணிக்க, உனக்கு பர்மிஷன் கொடுத்தாச்சு. தேங்க் யூ அண்ணி. ஆனா ஒரு கண்டிஷன், அவ எனக்கு அடங்கி உடங்கி நடப்பாளான்னு நான் சோதனை பண்ணுவேன். நீ அவ வீட்டு விலாசத்தை கொடு, திடீர்னு அவ வீட்டுக்கு போவேன். பூனை குட்டி மாதிரி இருந்தாள்னா ஓகே, அவதான் உன் சம்சாரம். அண்ணா அண்ணா, அவ போயிட்டாளா? போயிட்டாங்க. அவ்வா, டே சாரிடா, நான் இந்த மாதிரி எதனா செஞ்சாதான் இது ஒத்துக்கும். அதனாலதான் கொஞ்சம் கத்திட்டேன், தப்பா எடுத்துக்காத. அது இல்ல அண்ணா, அண்ணி திடீர்னு அங்க போறேன்னு சொல்றாங்களே, இப்ப என்னென்ன பண்றது? இன்னும் பெரிய ப்ராப்ளமே இல்ல. இப்போ இவங்க போச்ச மட்டும் உங்க ஆளை கொஞ்சம் அடங்கி ஒடுங்கி இருக்க சொல்லு. அடங்கி இருக்கிறதாவது? ஆணுக்கு பெண் அடிமையா இருக்கிறதே வெறுக்கிறவனா? பெண்ணுக்கு பெண் அடிமையா? ராதா ராதா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கேன் ப்ளீஸ். முடியாது முடியாது முடியாது. ராதா, வாழ்நாள் பூரா இல்ல, நம்ம கல்யாணம் நடக்கிற வரைக்கும் தாமா. ஆமா ராதா, அண்ணி உன்ன திடீர்னு பாக்க வருவாங்களாம். அப்ப நீ அடக்க ஒடுக்கமா இருந்ததா நம்ம கல்யாணம்னு சொல்லிட்டாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கூட கண்ணா. சரிங்க, உங்களுக்காக நான் அட்ஜஸ்ட் பண்றேன். ஆனா தாலி என் கழுத்துல ஏற வரைக்கும் தான். தேங்க் யூ டக்கண்ணா, தேங்க் யூ. பாட்டி பாட்டி, என்ன கண்ணு அவ்வளவு சீக்கிரமா வந்துட்ட?
ஒருத்தரு திட்டால கொண்டு வந்து விட்டாரு. அது யாரு? உன் பேர்ல அவ்வளவு அக்கறை உள்ளவங்க. நான் பாட்டி. நீதானப்பா நல்லா இருக்கணும் தம்பி. இது என்ன பெரிய விஷயம் பாட்டி? உன் பேர நான் உசுரைய காப்பாத்தினாங்கிற. என் பேர் நான் உன் உசுரை காப்பாத்தினா என்ன சொல்ற தம்பி? ஆமா பாட்டி, என்ன பிடிக்காத சில பேமாரி பசங்க இருக்காங்க. நான் சோக்கா சைக்கிள் ரிக்ஷால தூங்கிட்டு இருந்தேனா அந்த நேரம் பார்த்து ஒரு பாம்பை கொண்டு விட்டானுங்க. சரியான நேரத்துல உன் பேரை வந்து நேப்பலனா இந்த நேரத்துக்கு எனக்கு சங்கே ஊதிருப்பானுங்க. நீயா காப்பாத்தினே? என் கண்ணு ஏ ராசா. யோ, உசிர காப்பாத்திருக்கான்னு சொல்ற, சும்மா சைக்கிள் ரிக்ஷால கொண்டு வந்து விடுறிய. ஒரு சொக்கா துணி வாங்கி அந்த பையனை கொடுத்தனா நீ ஒரு மனுஷனியா? ஆமா, நான் மனுஷனா இல்லையான்னு நீ சொல்லி தெரிஞ்சுக்கணும். இப்ப என்னங்கற? ஆட டபுள் ஓகேயா? ஓய் இந்தா வெச்சுக்க. எதுக்கு தம்பி இதெல்லாம்? இருக்க அப்பா இல்லாத குழந்தைல நீ கவலைப்படாத பாட்டு. இவன் நல்லா படிக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். தினம் அவன் பள்ளி கூடத்துக்கு நான் கூட போறேன். சரிதானா? அப்ப ஓட பாட்டு வரண்டா. சொல்லிட்டு அப்படியே போயிடாது, அடிக்கடி வந்துட்டு போ. ஆமா, இந்த வீட்டுல நீ என்ன பண்ணி நிக்கிற? பாட்டி நானும் ஒரே வேலை, சாப்பாடு கூட தூக்குறது, தொழில தோஸ்த். அப்படி சரி, நான் ஒட்டுமா கேட்டேன். சரி இங்க வேண்டாம். எங்க நம்பர் 7 ஏகாம்பரம் தெரியுதானே? உங்களை தான் கேக்குறேன். 7 ஏகாம்பரம் தெரியுதானே? சும்மா இருமா, நானே சீட்டு சேராமல் தவியாய் தவித்துக் கொண்டிருக்கிறேன். 7 ஏகாம்பரம் தருவாவது, 10 பீதாம்பரம் தருவாவது, சென்று வா. எனங்க இந்த வீட்டுல தானே திருச்சி சம்பளம் இருக்காரு? ஏமா, இதெல்லாம் போஸ்டர்ல கேட்டு வந்திருக்க கூடாது. இங்க வந்து உயிர் எடுக்கிறீங்க. நான் ராணிய வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம தவிக்கிறேன். யார் இது? திறந்த வீட்டுக்குள்ள நாய் நுழைஞ்ச மாதிரி கிடுகிடு நீ பாட்டுக்குள்ள வர? யார் நீ நாய்? மரியாதையா பேசு. முதல்ல நீ யாரு அது சொல்லு. எதுக்கா இங்க வந்த? அண்ணி அண்ணி. என்ன, இவங்கதான் அண்ணியா? ஆமா ராதா. ஐயோ, எனக்கு தெரியாம போச்சே. அக்கா, நேத்துக்கு ஒருத்த வீட்டுல வந்து பித்திர பாத்திரம் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டான். ராதா, உங்க அக்கா சொல்ற இல்ல, அழாத எந்திரிமா, எந்திரிமா. ராதா, ராஜா, அடுத்த முகூர்த்தத்திலே உங்களுக்கு கல்யாணம். என்னது, பொண்ணுக்கு அப்பா தமிழப்பாவா? அந்த ஆளுக்கு தமிழ தவிர வேற சொத்தே கிடையாதம்மா. சுத்த பாப்பராச்ச. உன் கொழுந்தனாருக்கு ஏமா இவ்வளவு சாதாரண இடத்துல பொண்ணு பார்த்த? உங்களுக்கு தெரியாதுப்பா, என் பொண்ணானாலும் தங்கமான பொண்ணு. நான் பொண்ணு பார்க்க போயிருந்தேனா அப்படியே என் கால விழுந்து நான் உங்களுக்கு அடிமை சொன்னாப்பா. வாழ்நாள் பூரா சம்பளம் இல்லாத வேலைக்காரிய வச்சுப்பேன்ல, எதிர்த்து ஒரு வார்த்தை பேசுவாளாக இல்ல? நான் யார் மக? அதானே பார்த்தேன். பாக்கி வேடிக்கைய கல்யாணத்துல வந்து பாருங்கப்பா. சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும். அண்ணி எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏமா கொசு அடிக்கிற, அண்ணி கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. இவ கால நாய வேணும்? இவ்வளவு என்ன மாதிரி இந்த வீட்டுக்கு வந்த மருமக தானே? என்ன சொன்னேன்? சும்மா மாட்டாத, என்ன விட நீ கொஞ்சம் சீனியர், அவ்வளவுதானே? இதுக்காக மரத்து மேல ஏறி குதிக்கணுமா? அப்போ என்ன குரங்கன்னு சொல்றியா? சொல்லித்தான் தெரியணும் அக்கா. என்ன சொல்ல? கைய உடங்கனே கழுத திருகி போடுவேன். அட, நீங்க வாங்க, உண்மையான பேர் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம். வாங்க. என்னம்மா நீ என்னவோ சொன்ன, இவன் இப்படி சொல்லிட்டு போறா? அவ வீட்டுக்கு வரட்டும்பா, அவளை ஆட்டுக்கல்ல போட்டு நல்லா அரைக்கல. என் பேர் சரஸ் இல்ல. அப்பா, அரைக்கிறதுக்கு அவளுக்கு வேற ஐட்டம் கிடைச்சாச்சு, இனிமே எனக்கு விடுதலை. சரஸ், அவங்க எல்லாம் வந்தாச்சு, ஆரத்தி தட்டோட வா. கோபடாதமா, முதல்ல வலது கால் எடுத்து வச்சு வீட்டுக்குள்ள வாமா. புடவை என்ன பெரிய விஷயம்? சொன்னா இவன் தோஷ் தரா? என்ன தோஷ் தர மாட்டேன். அதை விட வேற வேலை என்ன? அதான் புடவை ஏத்துக்கூட.
இங்கேயே வா, உள்ள போ. வலையறாம போற. என்ன இழுப்ப வேண்டி இருக்குது? என்னமா இப்படி சொல்ற? தம்பி கல்யாணம் ஆயி போச்சு. அதெல்லாம் நல்லபடியா நடக்கணும் இல்லையா? பக்கத்துல வா. அதெல்லாம் அப்புறம் முதல்ல நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் பேசுறேன். ஓ பேசலாமே. குழந்தை சத்தம் இப்பவே கேட்காதே, இங்க வா. உன் இங்கதான் இருக்குதா? புருஷம் பொஞ்சாதி புது தம்பதிகள் ஏதோ சந்தோஷமா பேசிட்டு இருப்பாங்க, அத போய் ஒட்டு கேக்குறியே. சும்மா இருங்க, அவளை பத்தி உங்களுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் நைட் அன்னிக்கு என்ன இந்த வீட்டு விட்டு துரத்துறதுக்கு ஏதாவது சதி செஞ்சாள்னா அது என்ன நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? என் மானம் போகுது. என்ன இருக்கு போறதுக்கு, போங்க. இப்ப சொல்லு. ஏங்க நீங்க ஏன் ஸ்கூட்டர் வாங்கல? ஸ்கூட்டர் வாங்குற நிலைமையில என்ன இருக்க? ஆபீஸ்ல ஒரு லோன் போட்டு ஸ்கூட்டர் வாங்கலாம்ல? அதான் சைக்கிள் வச்சிருக்கேனே, போதாது. சைக்கிள் உங்க கூட பின் சீட்ல உட்கார்ந்து வந்தா ஜாலியா இருக்கும். அவ்வளவுதானே, ஸ்கூட்டர் வாங்குறோம். ஐயோ, அவ ஸ்கூட்டர் வாங்க போறாளாமே. எப்போதும் அடிமைதானே.
எதனா வாங்குவேன் என் முதுகுல ஏறட்டுமே பொண்ண பார்த்தோம் தாயையும் கட்டி புட்டோண்டா போன ஜென்மத்துல செஞ்ச பாவம் மாட்டிக்கிட்டோண்டா நீ குதிரை அட நீ யானை இந்த பாரத சுமக்கணுண்டா அடே தீராதது இது மாறாதது தம்பி நம்மோட தலைவிதிதா ஐயோ ஒண்ணுமே சொல்லாம சாப்பிட்டு இருக்க இன்னொரு மீன் திண்டு போட்டா போயிருக்கிறப்போ சோறு நல்லா இருக்குன்னு எட்டு நாள் சோத்த ஒரே நாள் துண முடியுமா என்ன என் சமையல் அவ்வளவு நல்லா இருக்குதா மேல சொல்லட்டுமா நான் இப்படி சாப்பாடு சாப்பிட்டதே இல்ல இப்படி அன்பா ஆசையோட பக்கத்துல உட்காந்துக்கிட்டு எனக்கு யாரும் சோர்பட்டதே இல்ல உங்க அம்மா போட்டிருப்பாங்களே எங்க அம்மா முகமே நான் பார்த்தது இல்ல எங்க அப்பா யாருன்னு எனக்கு தெரியாது சுருக்கமா சொல்ல போனா நாளைக்கு அப்படி ஒரு முடிவு நமக்குள்ள பண்ணிக்கலாங்கறியா கைத சோமாரி பின்னதுக்கே அவன வீட்டாண்ட கூப்பிட்டு விருந்து வச்ச கைத உன்கிட்ட எனக்கு என்ன தெரியுமா ரொம்ப பிடிக்கும் நீ என்ன சோமாரின்னு கூப்பிடுறிய அதான் கைத நீ என்ன கைத என கூப்பிட்டாதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவசியம் இதுக்கெல்லாம் இடம் கொடுத்தா நீ நானும் டைவர்ஸ் பண்ணிக்க வேண்டியதான் ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் துவைக்கணும் தம்பி அழுக்கு சட்டை துவைக்கதான் இந்த பிறவி எடுத்தீங்களா இல்லையே உன் அழுக்கு தோச்சு போடவும் இந்த பிறவி உதவி இருக்குதே பொண்டாட்டு புடவை தோச்சு போடுறது நாகரிகம் தம்பி அழுக்கு சட்டையை துவைக்கிறது அடிமைத்தனங்க அடேனப்பா எவ்வளவு பெரிய தத்துவம் ஒண்ணு இல்லை ஒண்ணு இல்லை இப்ப என்னப்போ என் தம்பி சட்டை சுத்தமா இருக்க கூடாது அதானே உன் நல்ல எண்ணம் கவலைப்படாது இதோ பார் பூம் பூம் சக்கலக்கா இதோ பாரு அழுக்கு சொக்கா போதுமா போதும் தம்பி உனக்கு இன்னைக்கு சோப் வாசனை இல்லடா மண் வாசனை தான் அண்ணே அண்ணே என்னடா என் செல்ல தம்பி இது பாத்தியா உன் பூத்ஸ் எப்படி பாலிஷ் போட்டிருக்கேன் பார் உரைக்காதே உரைக்கவே உரைக்காதே மயிலாப்பூர் கற்பகாம்பா இவர் இப்படி மரக்கட்ட மாதிரி ஒரு பிறவி எடுத்திருக்காரு கற்பகாம்பாளா நம்ம வீட்டுக்கு யாராவது புதுசா விருந்தாளி வந்திருக்காங்களா மேல இருக்காங்க இப்ப எல்லாம் டைரக்டா அங்கேயே முறையிட ஆரம்பிச்சிட்டாங்க ஓஹோ யூ மீன் லார்ட் கபாலீஸ்வரர் வைஃபா சரி நான் அங்கேயே போறேன் தாயே கற்பகாம்பாள் தயவு செஞ்சு இந்த வீட்டுக்குள்ள இறங்கி வந்து இங்க இருக்கிற ரெண்டு மருமகள்களும் பொம்பளைங்கதாங்கிறத ஞாபகப்படுத்தி அவங்களுக்குள்ள சண்டை இல்லாம சமாதானமா போறதுக்கு ஒரு வழி சொல்லம்மா எதுக்கு எதுக்கு மயிலாப்பூர் கற்பகாம்பாள் வரணும் எனக்கே வழி தெரியும் சொல்றேன் தனி கொடுத்தன போயிடுவோம் அடைய வளைச்சான் தெருவுல எதை வளைச்சான் அடைய உழைச்சா தெருவுல 750 ரூபாய்க்கு ஒரு வீடு இருக்குது இன்னைக்கே 10 ஒரு அட்வான்ஸ் கொடுத்துடுவாங்க நமக்கு பூர்வீகமான இந்த பழைய வீட என்னமா பண்ணலாம் பிளாட் கட்ட மொத்தமா வித்துடுங்க இல்லங்க ஓடு நாம மட்டும் எழுச்சி வாங்கிங்களா முண்டக்கண்ணியம்மன் கோயில் தெருவுல 850 ரூபாய்க்கு ஒரு வீடு இருக்கு இன்னைக்கே போய் அட்வான்ஸ் கொடுங்க இந்தாங்க நீங்க அடைய வளைச்சா தெருவுக்கு போக போறீங்களா இல்லையா இந்தாங்க முண்டக்கண்ணியம்மன் கோயில் தெருவுக்கு நீங்க போக போறீங்களா இல்லையா அண்ணா இவங்க சொல்ற வீட்டுக்கு நம்ம போல
நம்மள நடு தெருவுக்கு கொண்டாந்துருவாங்க. இப்போதைக்கு நம்ம பிரிஞ்சிருக்கிறது நல்லது என்ன? அப்படி வாங்க வெளிக்கு. அப்பா இப்ப வாது புத்தி வந்ததே. டே ராஜா இங்க வர. என்னண்ணா முண்டகண்ணியம்மன் கோயில் தெருவுக்கு போகணும்னு சொல்லுவியா? அடைய வளஞ்சான் தெருவுக்கு போவேன் சொல்லுவ. என்னையே அடிச்சியா நீ? போயிட்டாங்க. என்னப்பா அடி பலமா விழுந்துச்சா? இல்லண்ணா எனக்கு பலமா விழுந்துச்சுரா. ஐயோ சாரிண்ணா, நீங்க திடீர்னு அதிர்ச்சி வேதம் கொடுக்குறீங்க தெரிஞ்சுக்கிட்டு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். கொண்டாட்டிகள் அடக்க வழி தெரியாம ஒத்தருக்கு ஒத்தர அடிச்சுக்கிறோமே, ஏண்டா நமக்கு வெக்கமா இல்ல? இல்லையே, சின்ன வயசுல அப்பா அம்மா போயிட்டதுனால இந்த வீட்டுல தட்டி கேட்க ஆள் இல்லன்னு. கரெக்டா, மாமியார் ஊத்தி இருந்து நாலு குட்டு குட்டி இருந்தா இப்படி எல்லாம் நடக்குமா? சாரதி ராஜா, உரிமையோட எங்க பேரை சொல்லி கூப்பிடுறீங்க, நீங்க யாரு? முதல்ல சாரதி யாரு, ராஜா யாரு அத சொல்லுங்க. நான் சாரதி. நான் ராஜா. நீங்க யாரு? டெல்லியில மயில்சாமின்னு ஒருத்தர் இருந்தாரு, தெரியுமா? டெல்லி மயில்சாமிங்கிறது என்ன சித்தப்பா? அது நான் தான் சித்தப்பா. அவர் யாருன்னே தெரியல சித்தப்பா. ரிட்டையர் ஆயிட்டேன் மெட்ராஸ்ல, உங்க கூடவே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். சித்தப்பாங்கிறீங்க? சித்தி வரல? போன தை அம்மாவை சென்னைக்கு சித்தி அஸ்திய கங்கையில கரைச்சிட்ட. சித்தி செத்துட்டாங்களா? செத்தாத்தாண்டா அஸ்திய கரைக்க முடியும். நானும் உங்க சித்தியும் கங்கை ஆத்துல நாலு முழுக்கு போட்டுட்டு அஞ்சாவது முழுக்கு போட்டு எந்திரிக்கும் போது உங்க சித்திய காணும். கங்கை ஆத்தோட போயிட்டான். நாலாவது முழுக்கோட நிறுத்திட கூடாதா? அது இப்பதானே தெரியுது. அப்புறம் எல்லா இடத்திலையும் தேடி பார்த்தேன், பாடி கிடைக்கவே இல்லையே. அப்புறம் இப்படி அஸ்தி கரைச்சீங்க? பாடியாடா முக்கியம். ஓ சித்தியோட எக்ஸ்ரே இருந்துச்சு, அதை எரிச்சு அந்த சாம்பளை கரைச்சிட்டு. ஓஹோ, பொண்டாட்டி தொலைக்க இப்படி ஒரு வழி இருக்கா? முதல்ல என் பொண்டாட்டி எக்ஸ்ரே எடுத்து வச்சுக்கணும். அண்ணா அவர்தான் ஏதோ ரீல் விடுற மாதிரி இருக்கு. என்னது, நான் ரீல் விடுறேனா? என்ன விளையாடுறீங்களா? 25 வருஷம் கழிச்சு நான் வந்திருக்கேன், நான் சொல்றது உங்களுக்கு கதையா இருக்கா? இப்படி எல்லாம் நீங்க கேப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் டெல்லியில இருந்து வரும்போது பழைய குடும்ப குரூப் போட்டோவை எடுத்துட்டு வந்திருக்கேன், பாக்குறீங்களா? இந்த போட்டோவில இங்க நிக்கிறது உங்க அப்பா, இது உங்க அம்மா, இது நான், இந்த சின்ன பையன் ஆஃப் டயர்ல பட்டன் போடாம இருக்கானே அதான் நீ. இந்த பட்டனை போட்டு விட்டுருங்களேன். இது போட்டோடா? சரி, இவனாவது பட்டன் இல்லாம இருக்கா? இங்க ஒரு கேனைய பேண்டே இல்லாம இருக்கான். இந்த பையன் யாரு? நீதான். இது பரவாயில்லையே, நான் சின்ன வயசுல வேஸ்டியே கட்டுறது இல்ல. அந்த போட்டோ எங்க உள்ள இருக்கு? நீங்களா சித்தப்பா? சித்தப்பா, சித்தப்பா, 25 வருஷம் கழிச்சு எங்களை ஞாபகம் வச்சுட்டு இங்க வந்திருக்கீங்களே. எங்க தங்கலாம்? டெல்லி கடன் கொடுத்துட்டீங்களே, இனிமே பாருங்க. யார் இவரு? எங்க டெல்லி சித்தப்பா, எங்க அம்மாவோட தங்கச்சி புருஷன். அது சரி, நீ யாருமா? என் பொண்டாட்டி சரசோ. இங்க எதுக்கு வந்திருக்காரு? என்ன இப்படி கேக்குற? இனிமே இவர் நம்ம கூட தான் தங்க போறாரு. என்னது நீங்க தங்கறதாவது? அதுதான் நடக்காது. வேணா வந்ததுக்கு ஒரு கப் காபி சாப்பிட்டு போட்டோம். இது யாரு? ஒரு கப் காபி சாப்பிட்டு போங்கன்றதுக்கு மாமா நீங்க இங்க தங்கி ஒரு வேளை சாப்பிட்டு தான் போகணும். இங்க பெரிய தாராள பிரபு வரவங்களுக்கு எல்லாம் வடிச்சு கொட்டா. மாமா நான் சொல்றேன், நீங்க ஒரு நாள் முழுக்க இருந்து சாப்பிட்டு தான் போறீங்க. ஒரு நாள் என்ன, ஒரு வாரம் அவர் இங்கதான் தங்குவாரு. ஒரு மாசம் தான் தங்குவாரு, 2 மாசம் தங்குவாரு, 3 மாசம் சொல்றேன், 6 மாசம், 1 வருஷம், 1.5 வருஷம். ஏண்டா உங்க பொண்டாட்டிங்க எல்லாம் பொம்பளைங்க தானே? அப்படின்னு நினைச்சுதான் ஆரம்பத்துல கல்யாணம் பண்ணிட்டோம். ஏன் இப்ப சேஞ்ச் ஆயிட்டாங்க? எப்படி? என் தம்பிக்கு கல்யாணமாய 6 மாசம் ஆகுது. 6 மாசமா எங்க வீட்டுல தினம் இதே மாதிரி சண்டைதான், எங்களால தாங்க முடியல. ஆமா சித்தப்பா, நாங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்கணும்னு நினைச்சாலும் இவளுங்க எங்களை பிரிச்சு தனி கொடுத்த நடத்தணும் நினைக்கிறாங்க. பிரிய நினைச்சா பிரிச்சிட வேண்டிதானே? அது எப்படி? என்னையும் தம்பி எந்த சக்தியாலையும் பிரிக்க முடியாதுன்னு நாங்க உறுதியா இருக்கிறோம். அந்த சக்தி தான் இந்த சிவன்களை பிரிச்சிருச்சு. அதுக்குதான் நாரதர் டெல்லியில இருந்து வந்திருக்கீங்களே, ஒரு நல்ல வழி பண்ணுங்க. கவலையே படாதீங்க, நாரதர் கழகம் நன்மையில் போய் முடியும். என்ன பாட்டி? ஒண்ணு இல்ல, எனக்கு உடம்புக்கு முடியல. நாளைக்கு மாடிக்கு ரெண்டு வீட்டுல போய் சாப்பாடு எடுத்துட்டு போறியா? கண்டிப்பா. என்ன விலாசம்? மேல தெருவுல 33 வீடு, சாரதி ராசான்னு அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேரு. இந்தா சாப்பாடு எடுக்க வேண்டிய விலாசம், கொண்டு போய் கொடுக்க வேண்டிய விலாசம் எல்லாம் அதுல இருக்கு. சரி பாரு, நான் எடுத்து கொண்டு போய் கொடுக்குறேன், நீ கவலைப்படாத, உடம்பு போய் பாத்துக்கோப்பா. அதான்
இந்தங்க சாப்பாடு ரெடியா இருக்கு கூடக்காரி வந்தாள்னா சின்னவளை எடுத்து கொடுக்க சொல்லுங்க நீ எங்க போற டான்ஸ் கிளாஸ் போ போறேன் டான்ஸா ஆமா டான்ஸ் கிளாஸ்ல சேர்ந்திருக்கேன் இன்னைக்கு தான் ஆரம்பம் நீ டான்ஸ் ஆட போறியா ஏ நான் ஆட கூடாதா இந்த வயசுல உன் உடம்பு வளையுமா வளையாட்டி வளைக்க வெப்ப உன் புருஷன் தான் வளைஞ்சு வளைஞ்சு ஆடுறானே அது போலாதா காக்கா மாதிரி குரல் இருக்கிறவங்களுக்கு பாட்டு வரும் நம்பிக்கை இருக்கும்போது எனக்கே டான்ஸ் வராது இந்தங்க சாப்பாடு கூட கறி வந்தா கறி எடுத்து குடிச்சிருங்க நான் வெளிய போறேன் காலையில தான பாட்டு கிளாஸ் போனேன் இப்போ எங்க போறேன் ஜூஸ் பிழைய கத்து குடுக்குறாங்க அங்க போறேன் ஏம்மா இப்போ உன் புருஷன புளியறியா ஜூஸ் அது பத்தாத ஐயா டெல்லி காரரே இது எங்க குடும்ப விஷயம் நீங்க கொஞ்சம் வாய மூடிட்டு இருக்கீங்களா பாட்டு கிளாஸ்க்கு அப்புறம் நான் இக்கபனா கத்துக்க போறேன் ஐயோ அவ ஏதேதோ கத்துக்கறாளே நான் எதை கத்துக்கிறது கராத்தே கத்துக்க கராத்தேவா ஜப்பானிய முறை நரம்படி ஒரே அடி உன் ஓர கத்தி காலி நான் இப்பவே போ போறேன் ஜப்பானுக்கு கராத்தே கிளாஸ்க்கு கராத்தே 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 ரிட்டையர்டானதுக்கு அப்புறம் என் பொழுது எப்படி போக போகுதுன்னு கவலைப்பட்டேன் இப்போ அந்த பொழுது பயனுள்ளதா போக போகுது இனிமே இந்த ரெண்டு பொண்ணுகளையும் திருத்துறதுதான் என் முதல் வேலை ஓ இது அவளுதா ஐயா ஐயா யாரும் பணி சாப்பாடு கேரியர் எடுத்துட்டு போக வந்திருக்கேன் என்னம்மா அது கேரியர் எடுத்துட்டு போக பாட்டி வருவாங்கன்னு சொன்னாங்க இளமையா நீ வந்திருக்க தலையில ஏதாவது மை அடிச்சிருக்கியா பாட்டி குடம்பு சரியில்லாத நான் வந்திருக்கேன் ஏமா அந்த பசங்கள உனக்கு அடையாளம் தெரியுமா அதுனையா தெரியாதுங்கற இந்த சீட்ல பேர் இருக்கு அத சாரதி ராஜான கூவுனா ரெண்டு பேரும் வந்து எடுத்து போவாங்க சேவல் தான் கூவும் நீயும் கூவுறேங்கறியா சரி இந்த அருக்கு கேரியரே எடுத்துட்டு போ யாயா இந்த ஊட்ல பொம்மநாட்டிகளே கிடையாதா ஏமா அப்படி கேக்குற நையா சோறு கொண்டு போற பாத்திரமாச்ச சுத்தமா விலக்கி வைக்க வேண்டா சுத்தமா விலக்கி வைன்னு சொன்னா கேட்டா தானே என்னமா சிரிக்கிற ஏதையா நீ சொல்றது ரொம்ப தமாஷாக்கிது சொன்னா கேட்டா தானே இழுக்கிறியே உப்பு கல்ல வச்சு கன்னத்துல ரெண்டு நிரடி நிரடி விட்டா ஏன் கேட்க மாட்டாளுங்க மாமியார் இல்லாத வீடா அதான் அலங்கோலமாக்கியது 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 உன் பேர் என்னம்மா மயிலாப்பூர் கற்பங்கம்பான்னு சொல்லுவாங்கப்பா ஆஹா மயிலாப்பூர் கற்பங்கம்பான் முதல்ல கேரியர கிழவி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் ஏன் கித்தியா சொல்லு இந்த வீட்டு நிலைமைய உங்ககிட்ட விளக்குறேன் இப்ப இந்த வீட்டு நிலைமை உனக்கு புரிஞ்சிருக்கணும் நினைக்கிறேன் ஏன் கற்பங்க இந்த உப்புக்கல்ல வச்சு நிரடலாங்கிற செஞ்சு பாரியா அப்ப பழம் எப்படி கிடைக்கும் உனக்கே தெரியும் ஏயா உப்பு கிடைக்காதுன்னு உப்புக்கல்ல கிடைக்கும் ஆனா அந்த உப்புக்கல்ல வச்சு எப்படி நிரடணுங்கிற தைரியம் எனக்கு இல்ல அது சரி அம்மா உன் விளாசம் என்ன சொல்லு மயிலாப்பூர் நாச்சியார் குப்பா இத எடுத்துட்டு போட்டா நீ எடுத்துட்டு போவானா இன்னைக்கு நான் எடுத்துட்டு போறேன் ஏயா இந்த வீட்டு சோதா பசங்க இன்னைக்கு உன்னை பார்க்க கூடாதுங்கிறேன் மயிலாப்பூர் கற்பகம் யாரு மயிலாப்பூர் கற்பகம் உள்ள வரலாமா அடே வாங்க சாமி மரியாதை என்ன விஷயம் சாமி அதாவது நீ எனக்கு ஒரு பெரிய உதவி பண்ணணும் உதவியா நான் உங்களுக்கு என்ன சாமி உதவி செய்ய முடியும் அந்த வீட்டு நிலைமைய உனக்கு அப்பவே சொல்லிட்டேன் நீ மாமியார வந்து அந்த ரெண்டு பொண்ணுகளையும் திருத்தணும் மாமியாரா அந்த பயல்களுக்கு அம்மா அப்பா இல்லைன்னா அந்த பொண்ணுங்களுக்கு தெரியாதா என்ன எப்படி சாமி மாமியாரா ஏத்துக்குவாங்க மாமியாரா வேணா சின்ன மாமியாரா வா இன்னா சாமி மாமியார்னு சொல்லிட்டு கிராட குறைச்சிட்டா மாமியாரா இருந்தா என்ன சின்ன மாமியாரா இருந்தா என்ன தேள்ல பெரிய தேள் சின்ன தேள்னா இருக்கு எந்த தேள கொட்டினாலும் வலிக்கும் நீங்க வர்ற கொற்ற வலிக்குது அவங்க திருந்துறாங்க என்ன சாமி என்ன இப்படி சின்ன மாமியாரா ஏத்துக்குவாங்க
அவங்கள நான் ஏத்துக்க வைக்கிறேன். அவங்களுக்கு நான் சின்ன மாமனார், நீ அவங்களுக்கு சின்ன மாமியா. எனக்கு நீ என்ன வேணும்? என்னது என்ன ஏசுநாதர் ஆகிட்ட? வெளியே போயா முதல்ல, நீ வெளியே போ. போய் வெளியே போ. போறதுக்கு முன்னாடி ஒன்னே ஒன்னு சொல்ல போயிட்டு வரேன். சொல்ல போறியா? அந்த குடும்பத்துல பெரிய பொம்பளைங்களே இல்ல. அந்த ரெண்டு பொண்ணுகளும் திமுறு பிடிச்சு அலையறாங்க. அதுக்கு நான் என்னயா பண்ண முடியும்? அந்த குடும்பம் சீரழிஞ்சு போகாம நல்லா இருக்கணும்னா நீ அங்க வந்து மாமியாரா நடிக்கணும், அவங்கள திருத்தணும். அது உன்னாலதான் முடியும். வேற எந்த தப்பான எண்ணத்திலையும் வரல தாயே. நான் வரட்டுமா? ஏரியா சரி, அது எப்படியா முடியும்? முடியும். என் சம்சாரம் ஆத்தோட போன விஷயம் அவங்களுக்கு தெரியும். நீ என்ன பண்ற? நீ அங்க வர்ற, உன்னை பார்த்த உடனே ஐயோ ஆத்தோட போன என் சம்சாரம் வந்துட்டா வந்துட்டான்னு ஒரு எனக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவர் ஒருத்தர் இருக்காரு. அவர் சரின்னு சொன்னாதான் நான் வருவேன்பா. என்ன வளர கைது? இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்க. வேணாம். சரியா, உனக்கு பிடிக்கலன்னா நான் போல. அந்த ஐயா கிட்ட நான் சொல்லிடுறேன். தம்பி, கற்பகத்தை பத்தி உனக்கு தெரியாதா? அது எப்பாவது தப்பான காரியத்துல ஈடுபடுமா? அது எனக்கு தெரியும் பாட்டி. இருந்தாலும் இல்ல தம்பி, அவளை பத்தி எனக்கு தெரியும். நான் சாப்பாடு இருக்கிற வீடுதான். ரெண்டு பேரும் ரெண்டு ராட்சசிங்க. அந்த பிள்ளைகளோ சாது, ராமர் லட்சுமண மாதிரி. இதுக கிட்ட மாட்டிக்கணும் அதுக படுற அவஸ்தைக்கு இதே. ஆமையா, அந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணும்னு தான் எனக்கு ஆசை. அதுக்கு நான் என்ன பண்றது? உன்ன கோயில வச்சு தாலி கட்டலாம்னு இருக்கல? ஐயோ அப்படியெல்லாம் சொல்லாதியா, எனக்கு வெக்கமாக்கிது. நான் சீரியஸா பேசினுக்கற? நீ வெள்ளாடுறியா? இருக்கட்டும் தம்பி, கிணத்தண்ணிய ஆத்து வெள்ளமா கொண்டு போடும். ஒரு நல்ல காரியத்தை செஞ்சு முடிச்சங்க திருப்தியோட கண்ண வார்த்தை முடிச்சுக்கங்களேன். அப்ப நான் உன்ன பாக்கணுமா? பொசுக்கு பொசுக்கு எப்ப வேணாலும் வந்து பாத்துட்டு போலாம். ஆனா நான் டெல்லிக்காரருக்கு பொண்டாட்டி ஆக்ட் குடுக்கறதுனால நம்ம ரெண்டு பேரும் உறவு யாருக்கும் தெரியக்கூடாதான். சரி, பர்மிஷன் கொடுத்தத பின்னிப்படி பின்னி. நீ பின்னிவே எனக்கு தெரியும். நாளைக்கே அந்த வீட்டுக்கு வர்றேன். இந்தா இதுல 10,000 ரூபாய் இருக்கு. பட்டு புடவையெல்லாம் வாங்கிக்க, கொஞ்சம் கில்ட் நகை வாங்கிக்க, மேக்கப் எல்லாம் போட்டுக்க. சினிமால மாமியார் விஷயத்துல கண்ணாடி எல்லாம் போட்டுட்டு வருவாங்களே, அதானே? அதேதான். ஆனா கொஞ்சம் டீசென்டா வாமா. வேலைத்துல ஆனா ஒண்ணு என்ன, ஏதோ பொம்பளைக்கு பொம்பளை உதவி செய்ய உன் பொஞ்சாத்தியா உன் வீட்டுக்கு வர, அது நெசன்னு நினைச்சு உன் பள்ள இழிச்ச முதுகெலும்ப முறிச்சிடுவேன். பக்கத்திலே வர மாட்டேன். ஐயோ ஒரு சந்தேகையா, அங்க வந்த உன இன்னான கூப்பிடுது? உனக்கு கல்யாணமான உன் புருஷனை எப்படி கூப்பிடுவே? யோவ்ன கூப்பிடுவேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுன்னா யோவ்சோ மாரி அப்படின்னு கூப்பிடுவேன். அந்த வீட்டுக்கு நீ வந்த உடனே உனக்கு சந்தோஷமே வர வேண்டாம். அத்தான கூப்பிடுவேன். சரியா, இந்த பாரியா அந்த வீட்டுக்கு வந்து கொஞ்சம் மொரட்டுத்தனமா நடந்துக்குவேன். அந்த பொம்பளைங்களை விறகு கட்டையால அடிப்பேன். ரத்தம் வரும், ஆனா உயிர் போகாது. அவங்கள தான் அடிக்கிற, எனக்கு என்ன? தூள் பறத்து. என்ன கர்மமோ, ஐயோ என்ன கர்மமோ, செஞ்ச பாவண்டோய் என்னைக்கோ செஞ்ச பாவண்டோய். இது அடிக்கிற மாதிரி அதுங்களை அடிக்க முடியலையே. டேய் உங்களுக்கு எதுக்குடா பொண்டாட்டி? எதுக்குதான்? என்னைக்கோ ஒரு நாள் ஒரு ஆசையில கட்டிக்கிட்டான், இப்ப அவஸ்தப்படுறோம். இப்ப தாண்டா என் பொண்டாட்டிய நினைக்க தோணும். என் பொண்டாட்டி கற்பத்தை நான் செல்லமா எப்படி தெரியுமா கூப்பிடுவேன்? எப்படி சித்தப்பா? கப்பு கப்புன்னு கூப்பிடுவேன். அவ என்ன எப்படி தெரியுமா கூப்பிடுவா? டம்ளர் டம்ளர்னு கூப்பிடுவாளா? சொம்பு சொம்புன்னு கூப்பிடுவா. உலவாங்க வேணி. இப்ப மட்டும் என் பொண்டாட்டி கற்பகம் உயிரோட இருந்திருந்தா உங்க பொண்டாட்டிகளை திருத்தி ஒரு வழிக்கு கொண்டு வந்திருப்பான். சித்தி அவ்வளவு கண்டிப்பானவங்களா? என்ன, நான் சின்ன வயசுல செஞ்ச தப்ப அவ எப்படி தெரியுமா திருத்துவா? உப்புக்கல் இல்ல உப்புக்கல், அதை எடுத்து கண்ணத்துல வச்சு ரெண்டு நிரடு நிரடுவான். கண்ணத்தை துட்டு பாக்க சுட்டு சுட்டா இருத்தவர். அதுக்கப்புறம் நான் ஏன் தப்பு பண்றேன்? அப்பேற்பட்ட கற்பகம் போயிட்டாளே. ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவரோ இம்மாநிலத்தில். இனிமே அவ மாநிலத்திலையும் வரமாட்டா, மாவட்டத்திலையும் வரமாட்டா. எனக்கு இல்லாத கவலை உனக்கு என்ன? சும்மா ஐயா
கண்ணே. நான் செல்லக்கண் இல்லீங்க, நீங்க யாரு? அட பாவி. அது இல்லீங்க. நான் யாருன்னு கூட தெரியலையா? படுப்பாவி, காலு வலிக்குதுடா. யார் அது? ஓபன் ஹவுஸ்ல என்ட்ரிங் டாக் மாதிரி, திறந்த வீட்டுல நாய் மாதிரி. ஹலோ, என்ன வேணுமோ கண்ணுன்னு சொல்லி உள்ள வந்தீங்க, இப்ப நேரா வந்து சேர்லயே உட்காந்துட்டீங்க. யார் நீங்க? அடே, நீ தானடா சாரதி? அது உன் தம்பி ராஜா தாண்டா? அடாடாடா ரெட்ட மண்டைகளா, என்ன அடையாளம் தெரியல? நான் தாண்டா உன் கப்பு சித்தி. கப்பு சித்தியா? கால் இருக்கா பாரு, ரெண்டு இருக்கு. என் கண்ணுங்களுக்கே என்ன அடையாளம் தெரியாம காலு கெட்டு போயிடுச்சு. கற்பம் சித்தி நீங்களா? ஆமா. நீங்க ஏதோ கங்கையில குளிக்க போய் ஆத்தோட போயிட்டு. ஏன் கேக்குற? ஆத்தோட போயிட்டு இருக்கு போபத்து. இந்த மீன்காரங்க என்ன புச்சாங்களா? புச்சாங்களா? அதான் 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 காப்பாத்துனாங்க. ஐயோ, அது ஒரு பெரிய கதை, நான் அப்புறமா சொல்லிக்கிறேன். எப்படியோ அவரை தேடிக்கிட்டு நான் டெல்லிக்கு போயிருந்தேன். அங்க போனா அவர் மெட்ராஸுக்கு வந்துட்டு தான் சொன்னாங்க. அப்பதான் உங்க ஞாபகம் வந்துச்சு. இங்க வந்து அவர் எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கலான்னு. அவரை பார்க்காம இருக்கும். நீ ஒண்ணு கவலைப்படாதீங்க, சித்தப்பா வேற எங்க இல்ல, இங்கேயேதான் இருக்காரு. போடா பேமா, நீங்க விளையாடாத கிடா. ஏற்கனவே நான் நொந்து போயிருக்கேன். எத்தனை தடவை அவர் கண்ணத்துல உப்பு கல்ல வச்சு நெரடு நெரடுன்னு நெரட்டி இருக்கேன் தெரியுமா? சித்தப்பா, உப்பு கல் வந்தாச்சு, என்ன நெரடியாச்சு? பாக்கும் போது கட்டி அணைக்கணும் போல தோணுது. கரெக்ட், கற்பு காணாம போனதுல இருந்து கதவை பார்த்தாலும் நினைவுதான், பார்த்தாலும் நினைவுதான். எனக்கும் அப்படிதான். வேற மீன் பார்த்தா உங்க நினைப்புதான், கெண்ண மீன் பார்த்தாலும் உங்க நினைப்புதான். சித்தி வந்திருக்காங்க, காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேங்கடா. ஐயோ ஐயோ, பாவி பசங்களா. ஐயோ, இங்க பாருங்க, அம்மா இல்லாத இவங்களை ஆதரிக்க முடியாம நான் எங்கயோ போயிட்டேன்டா. டேய், நான் போகும்போது உனக்கு உன் பல்லு தாண்டா பொழைச்சிருந்தது. இப்ப 32 பல்லோட உன்னை பார்க்கும்படியா விதி என்னோட விளையாடிச்சுடா. விதி ரொம்ப விளையாடிடுச்சு. 32 கூட இல்ல, பல்லு வலின்னு போன வாரம் தான் ஒண்ணு எடுத்துட்டேன். 31 தான். சித்தி, ஏண்டா, நம்ம குடும்பம் சாதாரண குடும்பம் தானே, எளிமையான குடும்பம் தானே. நீங்க ரெண்டு பேரும் தானே, உங்களுக்கு எதுக்குடா இந்த ரெண்டு வேலைக்காரங்க? ஐயோ சித்தி, அந்த சின்னது ஏன் சம்சாரம்? இந்த பெரிய வேலைக்காரி ஏன் சம்சாரம்? இது இது சம்சாரம், இது சம்சாரமா? இவளுங்களா? கங்க தண்ணி. ஏண்டா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களே, எனக்கு ஒரு வார்த்தை சொன்னீங்களா, இல்ல ஒரு கடுதாசி போட்டீங்களா? இந்த மாதிரி பொம்பளைங்களை கட்டிட்டு இருக்கீங்களே, ஒண்ணு குள்ள கத்திரிக்கா இன்னொன்னு இழுப்பு சட்டிய. இதுக்கே எப்படி சொல்றீங்களே, உங்க அப்பாவை பார்த்தது இல்லையா? எப்படி இருப்பாரு? ஐயோ 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 ஐயோ, உங்க படிப்புக்கும் உங்க வசதிக்கும் இந்த மாதிரி பொம்பளைங்க இல்லடா. செக்கச்சவையா, உயரமா வட நாட்டுல இருந்து ராஜா மக, ராஜா மக என்ன, மந்திரி மகளே கட்டி வச்சிருப்பல. ஏய், யார் நீ? இங்க வந்து கண்ணா பின்னாடி வாய்க்கு வந்துபடி பேசுற? என்னையா சொன்னா? உங்களதான். என்ன சொன்னா? யார் நீ? கண்ணா பின்னா. ஐயோ ராதா, இது எங்க டெல்லி சித்திமா, உங்க சின்ன மாமியார். பெரிய கை. ஆமா,
ஆத்தோட போனாலே என் சம்சாரம். அவ திரும்பி வந்துட்டா. உங்களுக்கே இந்த வீட்ல இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம். மரியாதை எல்லாம் வெளியே போங்க. என்ன பார்த்தா வெளியே போன சொல்றா? ஐயோ என்னங்க கேட்டீங்களா? அடே தடி பசங்களா கேட்டீங்களாடா? அம்மா ராசாத்தி கருப்பு ராசாத்தி பா பாமா என் கருப்பி இங்க உட்கார் பா. நான் யாருன்னு உனக்கு தெரியாது இல்லம்மா. இந்த குடும்பத்துக்கே நான் ஒரு ஆலமரம் மாதிரி இருந்தேன். ஏதோ நேரம் வெளியே போயிட்டேன். இப்ப நான் சொல்றேன் நான் யாருன்னு. நான் வேற யாரு இல்லம்மா, நான் தான் உங்க டெல்லி மாமியா. டெல்லி பாசம் ஒரு டைப்பா இருக்கு, இருப்பு சட்டி நசிங்கி இருக்கும். சொன்ன பல்ல உடைச்சிடுவேன். வேண்டாம் வேண்டாம், அதோட போகாம எங்க கழுத்தருக்கு வந்து டெல்லி மாமியார் நீங்களே தான், சந்தேகமே இல்ல. ஆபீஸ்க்கு டைம் ஆகுது, டிஃபன் ரெடியான்னு. நாங்க ரெண்டு பேரும் இன்னில இருந்து சமைக்க மாட்டோம். இது என்ன இது திடீர் ஸ்ட்ரைக்? ஆமா, இந்த வீட்டு பொறுப்பு எல்லாம் உங்க சித்தி கிட்ட ஒப்படைச்சிட்டீங்கல்ல, அவளே சமைக்க சொல்லுங்க. எப்படி? மாமியார் காரி பொங்கி போடட்டும், நாங்க உட்கார்ந்து திங்குறோம். நந்தாண்டி மாறி நீலிராயி பொல்லாத சாமியடி, என்னோட தோபதாபம் இப்போது உம்மேலே உண்டாச்சுடி. உனக்கு நாங்க என்னம்மா படையல் வைக்கணும்? வெண்டக்கா, சுண்டக்கா, புடலங்கா, பூசணிக்கா, வாழைக்கா, வேப்பங்கா கூட்டு வைக்கட்டுமா? அத்திக்கா, இத்திக்கா, ஆவக்கா, கோவக்கா, அவரக்கா, ஆவாரங்கா சாம்பார் வைக்கட்டுமா? கருணக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, ஆப்பக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, வள்ளிக்கிழங்கு மசியல் பண்ணட்டுமா? என்ன என்ன சைவம் நான் நினைச்சுக்கிட்டேன், சைவம்னாலே வை வேண்டா.
அப்ப என்னதான் வேணும் சொல்லாதா? என்னோட கோபதாபம் இப்போது உம்மேலே வந்தாச்சுடி தாயே. பாருங்க சார், ரொம்ப ஜோரா இருந்துச்சுனா நல்லா மூக்க பிடிக்க குடிங்கடா, சொல்ற வேலையை செய்யாதீங்க. அண்ணனே அத பாருங்க, வேலு வர்றான் போறான் பாரு. வெக்கம் கெட்டவன், காத்திருந்தவன் பொண்டாட்டிய நேத்து வந்தவன் கொண்டு போன கதையா இவன். ஆள ஒரு டெல்லிக்காரன் தட்டிட்டு போயிட்டான். இவனுங்களுக்கு எல்லாம் ஏழு தலைவர சூடு சொரண, சமயம் கிடைச்சா சொந்த பொண்டாட்டிய தார வாத்து கொடுத்துருவானுங்க. என்னடா சொன்ன? நீ எந்த கைதை இந்த வீட்டுல தானே இருக்கிற? கற்பகத்தை நீ எதுக்கு? கற்பகத்தை நீ எதுக்கு? தெரியுமாவா? நான் புருஷாவ பொண்டாட்டி. யார சொன்னா யார மாட்டானா? நீ எதுக்கு ஏத்தி விடுற? ஏய் பிளைடா, நான் காலையில சேவ் பண்ணிட்டேனே. கற்பகம் ஊன் பண்ணாட்டியா? கீச்சிருவே கீச்சு. எங்க கீச்சுவே? எங்க அடைக்குதுல அங்க கீச்சுவே. கூப்பிடியா கற்பகம், சீக்கிரமா கீச்சுமா வருது. சீக்கிரம் வர சொல்லியா? சாமாரி, நீ எங்க வந்த? ஏய் கைது, உன்ன பாக்கதா வடா சோக்காக்கிறியா? சோக்கா கீரியா? கற்பகம் உனக்கு தெரியுமா? ஆமாங்க, இப்பதான் ஃபேமிலி ரிப்பேர் ஆகிட்டு வருது, அத கெடுத்துறாதீங்க பெரியவரே. ஏய் யார பெரியவரங்கற? பேர் தெரியல, அதனால பெரியவரேன்னு. சக்திவேல், வேல்வேலன் கூப்பிடுக. வேலு வேலு, இந்த குடும்பத்தை ஒன்னு சேர்க்கிறதுக்கு தான் இந்த ஏற்பாடு. கற்பகத்துக்கு இங்க எந்த தப்பு தண்டாவும் நடக்காது, அதுக்கு நான் கேரண்டி. அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இருந்தா உங்க கல்யாணத்தை நானே ஜாம் ஜாம் நடத்தி வைக்கிறேன். என்ன அப்படிங்கற? பார்த்தா நல்ல ஆள் மாதிரி தான் தெரியுற, ஆனா இந்த கைதை விட்டு என்னால இருக்க முடியாது. ரொம்ப அசிங்கமா இருக்கு. தெரியவே இல்லையா? இந்த கிழவன் உனக்கு புருஷன், அப்போ எனக்கு மாமா. மாப்பிள்ள கொஞ்சம் தெளிக்க. மாப்பிள்ள மச்சான், 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 மச்சான்.
சித்தப்பா யார் இருந்தாலும் இவர் தாண்டா கீச்சிரவர். இது நான் கிழிச்ச கோட்டை தாண்டாதவரு. என் மச்சான், அதாவது என் தம்பி, டெல்லியில இருந்து வந்திருக்காரு. இந்த பசங்க தானா மருமக பிள்ளைங்க? அப்படியா? ஏக்கா, இந்த ராமரு லட்சுமண மாதிரி ரெண்டு பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னிய, இவனுங்க தானா? ஆசீர்வாதம் வாங்கிக்கிறீங்க. பொண்டாட்டுக்கு அல்லே விழுந்துருக்கிறோம், இது நத்திங்க. வாடா, சீக்கிரம் ஆசீர்வாதம் பண்ணுங்க, இல்லைன்னா தூங்கிடுவானுங்க. என்னைக்குமே பீடிக்கு குறை இல்லாம சந்தோஷமா வாழுங்க. ஓ, நல்லபடியா சைக்கிள் சாவட்டுங்க. ஐயோ, ஓ, எப்படியோ இருங்க. இப்படியே ரொம்ப நேரம் இருக்க முடியாது. வேற நாடு ஏந்துறா. ஆமா ஆமா, என்னது மாமா ஒரு டைப்பா இருக்கிறாரு. அதானே டெல்லியில இப்படிதானே மச்சான் விளையாடுறாரு? ஆமா விளையாடுற, விளையாடல விளையாடுகிறார். விளையாடுகிறேன். போய் உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு வந்து மாமா கையில ஆசீர்வாதம் வாங்கிக்க. போ போ. நீதான் வாங்க. நீ வா. எல்லாத்தையுமே சுருக்கறானே, எப்படி சமாளிக்க போறனோ. ஹலோ அப்பா. ஆ, என்னம்மா? அந்த கொடுமைய ஏன் பா கேக்குறீங்க? ஏன் சுதந்திரம் எல்லாம் பறி போயிடுச்சுப்பா. இந்த வீட்ல என்ன அடிமை மாதிரி நடத்துறாங்கப்பா. என்ன திடீர்னு இப்படி சொல்ற? என்ன ஆச்சுமா உனக்கு? அப்பா, அவர் சித்தியும் சித்தப்பாவும் டெல்லியில இருந்து இங்க வந்து பண்ற அட்டகாச தாங்க முடியலப்பா. நீங்க உடனே புறப்பட்டு வாங்கப்பா. சரசு பகலே, சரசு. அப்பா வாங்கப்பா. சரசு, என்னம்மா ஆச்சு? போன்ல ஏதோ பயங்கரமா சொன்னியே. அந்த கொடுமையா ஏப்பா கேக்குறீங்க? டெல்லி சித்தப்பனும் சித்தியும் என்ன காலையில 7 மணிக்கு எழுந்திருக்க சொல்றாங்கப்பா. 7 மணிக்கா? சூரிய உதயத்தையே நீ பார்த்தது இல்லையே. என்னையே காபி போட சொல்றாங்கப்பா. உன்னையா? உங்க அம்மாவுக்கே நான் தானம்மா காபி போட்டு கொடுப்பேன். என் போடவே துணிமணி எல்லாத்தையும் என்னையே துவைக்க சொல்றாங்க. உன்னை துவைக்க சொல்றாங்களா? அது மட்டும் இல்லப்பா, என்ன பாட்டு கத்துக்க கூடாதுன்னு சொல்றாங்க. சதிகார பாவிங்க, ஒரு லதா மங்கேஷ்கர் உருவாவத கெடுக்கிறானுங்களே. இன்னும் கதை இருக்கு கேளுங்க. போதும்மா போதும், என் நெஞ்சு நெருப்பா கொதிக்குது. இதுக்கு ஏதாவது முடிவு கட்டணும்பா. கட்டுறம்மா. நீ இந்த வீட்டை விட்டு வெளிநடப்பு செய்யணும். வெளிநடப்பு செய்ய? இது ஒண்ணு பஞ்சாயத்து யூனியன் இல்ல, இத தவிர வேற ஏதாவது ஐடியா சொல்லுங்களேன். ஒரு அருமையான ஐடியா இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் போற இடத்துல கருப்பு கொடி காட்ட போறீங்களா? வேணும்னா வெள்ளை கொடி காட்டு. உங்களுக்கு மூளையே குழம்பு போயிருக்கு, கொஞ்சம் இருங்க, நல்ல காஃபியா கொண்டு வரேன். அப்பா, உங்களுக்கு காஃபி கூட போட்டு தர முடியலப்பா. ஏம்மா? அந்த டெல்லி மாமியார் இல்ல, காஃபி பொடி டப்பாவை அலமாரில வச்சு பூட்டிட்டு போயிருக்குப்பா. நான் பக்கத்து வீட்டுக்கு போய் காஃபி பொடி வாங்கிட்டு வரேன்னு சொல்றியா? காஃபியே வாங்கிட்டு வரேன்ப்பா. இந்த பசுபதி எவ்வளவு பேரை பாத்துருக்கிறேன், அந்த டெல்லிக்காரிய என்ன வாதியார ஒத்தி பெட்டிக்குதா? எதுக்கு இந்த வீட்டை கொளுத்துறதுக்கு? ஓ, எதுக்கே ஒத்தி பெட்டி கேப்பாங்க? வீடியோ கொளுத்துறதுக்குதா? ஆமா. நீ யாரு? உன் பாட்டன். அட்ரஸ் சொன்னதா குடுப்பியா? நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகனையா? படம் பேஜாராக்குதுப்பா. இத பாருப்பா, இந்த வீட்டுல ராஜா சாரதி ரெண்டு சோமாரி பசங்க இருக்காங்களே, அவங்களுக்கு நான் மாமன் பா. ஏகோ கற்பகம், நீ எப்படி இங்க? ஆமா, நீ எப்படி இங்க? நான் தான் மேல்வட்டம் பஞ்சாயத்து யூனியனோட தலைவர், இந்த வீட்டோட சம்பந்தி. என் பொண்ணுதான் சரசு. அந்த சரசுக்கு சின்ன மாமியார் நான் தான். என் அப்பன் பெரிய தலைவன், உன் மகன் நீட்டி முழங்குவால, அது நீ தானப்பா? என்னது, நீ என் பொண்ணோட சின்ன மாமியாரா? ஆமா, இவருதான் என் மயிலத்தான். இல்லையாத்தான்? இல்லையா? ஆமா. நான் தம்பி. இல்ல, நீ சாப்பாடு கூட தூக்குற கற்பகம். ஐ, பரவாயில்லையே, ஞாபகம் வச்சிருக்க, அதுக்கு ரொம்ப சந்தோஷப்பா. ஆமா, நான் சாப்பாடு கூட தூக்குற கற்பகம் தான். அதுக்கு பின்னாங்க
அது வந்து நான் ஒண்ணு கேட்கவே இல்லையே. நான் இங்க வந்திருக்கிற நோக்கமே வேற. நான் யாருங்கிறது வெளியே தெரிஞ்சா அது ஒன்னாலதான் தெரியணும். அது அப்படி தெரிஞ்சது நான் உன சும்மா விட மாட்டேன். இந்தாங்கப்பா காஃபி. அவருக்கு எதுக்கு காஃபி? என் தம்பி ரொம்ப டயர்டா இருக்கான். இந்தாப்பா காஃபி சா. தேங்க்ஸ் கா. அப்பா இவங்கதான் என் சின்ன மாமியார். இல்லம்மா இது வந்து பஞ்சாயத்து. ஆமா சின்ன மாமியார். அம்மா இப்படி ஒரு மாமியார் கிடைக்க நீ குடுத்து வச்சிருக்கா. முகத்தை பாத்தியா லட்சுமி கடை அப்படியே தாண்டவ மாடுது. ஐயா இப்படி கொஞ்சம் வாங்க. என்ன பத்தி ஏதாவது சொல்லு. சரஸ்வதி கடை அப்படியே தாண்டவ மாடுது. ஐயா நீங்க கொஞ்சம் இப்படி வாங்க. மூதேவி சீதேவி கடை தாண்டவ மாடுது. தாண்டவ மாடுறாரு ஆதி பராசக்தி. அம்மா என்னைக்குமே பீடி பண்ணாதே பண்ணாதே ஆசீர்வாதம் பண்ணாதே. அப்பா என்ன பாயுது? ஆஹா அம்மா இப்படிப்பட்டவங்க எல்லாம் கிடைக்கு நீ சந்தோஷப்படணும். என்னத்த பார்த்து சந்தோஷப்படுறது? கண்ணத்துல ஒரு இடி இடிச்சாலே தாங்க மாட்டேங்கிறா. அந்த காலத்துல என் மாமியாரு உழக்கையாலே நாலு அடி போடுவாங்க. உழக்கதான் உடையுமே தவிர எனக்கு ஒண்ணுமே ஆகாது. இது அந்த காலத்து உடம்பு வஜ்ரம் பாஞ்ச கட்டை உடைச்சிடுற உழக்கே முறிச்ச உடம்பு. கொஞ்சம் ஜாகிரதையா இருப்பா. மொத்தத்துல உழக்க குடும்பம். இந்த பாருமா அப்பா ஊர்ல இருந்து வந்திருக்கார்ல போய் காபி போடு. போ புடி என்ன விஷயம்? அது ஒரு பழைய கதை. ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி மேல்வட்ட பஞ்சாயத்து ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஏய் அஞ்சல நான் வேற என்ன ஆபரேட் இருக்கேன். நீ உள்ள பேப்பருக்கு போ. நீ செஞ்ச காரியத்தை ஊர் முழுக்க டமரா அடிச்சு உன்ன பதவியில இருந்து இறக்கல. என் பேர் கற்பகம் இல்லையா? ஐயோ கற்பகம் அப்படி எல்லாம் செஞ்சிடாத. ஏதோ ஒரு வெறியில கண்மூடித்தனமா அப்படி நான் செஞ்சிட்டேன். அடுத்த மாசத்துல இருந்து உன் சம்பளத்துல 25 ரூபாய் அதிகமா போட்டு கொடுக்கறேன். இத நீ கண்டுக்காத. நீங்க பாட்டுக்கு ஒருத்தி வாழ்க்கைய பாழாகிட்டு போயிடுவீங்க. அத பாத்தீங்கன்னா நாங்க சும்மா இருக்கணும் அப்படிதானே? கற்பகம் பஞ்சாயத்து எலெக்ஷன் வருது. இந்த தடவையும் நான் தான் நிக்கிறேன். இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா ஜனங்க காரிய மூஞ்சில துப்புவாங்க. ஏதோ தெரியாம செஞ்சிட்டேன். என்ன மன்னிச்சுக்க. அப்ப ஒண்ணு சரி. ஆபீஸ்ல வேலை பாக்குற ஊம பொண்ணு அஞ்சலிய நான் கெடுக்க பார்த்தேன். அந்த சமயத்துல கற்பகம் வந்து தடுத்துட்டா இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு கடிதத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன். அதை விட ஒரு டின்னு கிருஷ்ணால எடுத்து என் மேல ஊத்தி கொளுத்துரு. நான் தான் மன்னிப்பு கேக்குறேன். எதுக்கு கடிதாசி? இந்த நாலு செலுத்துக்குள்ள மன்னிப்பு கேக்குறதெல்லாம் நடக்காது. இந்த கடிதாசி என் கையில இருந்தா உனக்கு தயா நல்லது. இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்ய மாட்டேப்பாரு. உன் நல்லதுக்கு தாயா இதெல்லாம் செய்யற? இப்ப இந்த கடிதாசி குடுக்கலன்னு வச்சுக்கோ. உடனே ஆபீஸ்ல கூட்டத்தை கூட்டி நடந்ததெல்லாம் சொல்லுங்க. நான் வேணா கடிதாசி எழுதி குடுக்கறேன். ஐயோ எப்பா எப்பா. ஓம் நான் ஆகிய அடப்பாவி. அதான் உங்ககிட்ட சரண்டர் ஆயிட்டானா? ஆமா பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன் வருது இல்ல, நான் மேடல ஏறி பேசிட்டேனா? நீ பேசுவே. நீ பேசுறதெல்லாம் கில்லாடியாச்ச. கற்பகா அவன என்கிட்ட கூட உண்டு இல்ல நாக்கிற. அது உங்க சாமர்த்தியம். சாரிபா. இவன் ஒருத்தன் ஆம்பளையும் அப்பாங்கிறான் பொம்பளையும் அப்பாங்கிறான். இன்னா மாப்பிள வாழ்க்கையே வெறுத்து போச்சு. கவலைப்படாத மச்சான், உனக்கு என்ன வேணுமோ சொல்லு. இன்ன வாழ்க்கைப்பா ஒரு கட்டு பீடிக்கு வழி இல்ல. கவலைப்படாத வீடு தானே வேணும். அதான் வர்றாரு பஞ்சாயத்து. சொன்னா கஞ்சா குடுப்பா. ஏன்பா
பக்கத்து கடைக்கு போயிட்டு ஒரு கட்டு பீடி வாங்கிட்டு போ. எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன பார்த்து பீடி வாங்கிட்டு வர சொல்லுவ? என்ன யாரு நினைச்ச? அதான இவர் என்ன கையெழுத்து போட்டு லெட்டரா கொடுத்திருக்காரு? கையெழுத்து லெட்டர் என்னப்பா சொல்றீங்க? உமை பண்ணு. ஐயோ ஐயோ, நமக்குள்ள என்னப்பா ஃப்ரெண்ட்ஷிப்? வீடுல இன்ன பிராண்ட் வேணும், கணேஷா காஜாவா? அதுல ஒரு கட்டு இதுல ஒரு கட்டு வாங்கிட்டு போ. எல்லாம் என் நேரம்டா. ஓட. என்ன பரோஜா கப்பல் கவுந்த மாதிரி கன்னத்துல கேவிச்சு நிக்கிறேன்? அட போப்பா, உங்களை சமாளிக்க என் பொண்டாட்டி அவ அப்பனையும் அண்ணனையும் கூட்டு வர போயிருக்கா. அப்படியா? உன் மாமனும் மச்சானும் பெரிய பிஸ்தாவா கீச்சிருவாங்களா? அட நீ ஒண்ணு, என் மச்சான் குதிரை வாழை பார்த்தா போதும், அது பின்னாடியே ஓடிடுவான். என் மாமனார் இருக்காரு, சீட்டை கட்ட காட்டு, சுத்தமா துண்ட விரிச்சு அங்கேயே உக்காந்துரும். இங்க வந்து என்ன ரகலை பண்ண போறாங்களோ? யாரு யாரது என் தங்கச்ச வீட்டு வேலை செய்ய சொல்லி குடும்பப்படுத்துறது? அவளை மாவரைக்கிற மிஷின்ல வச்சு அரைச்சிடுறேன். எங்கே அவள்? யார் யானே? அவர் எங்க அண்ணன் மாதவன், இவர் எங்க அப்பா. ஆகுதே, என்னை தமிழப்பா திருச்சிற்றம்பலம் என்று அழைப்பார்கள். இவங்களை நான் தான் கூட்டு வந்தேன். அது இருக்கட்டும் தங்கச்சி, அவ யார அவ டெல்லி சித்தி? ஆளை காட்டு, இடுப்ப ஒடிச்சிடுறேன். ரொம்ப பேர் இடுப்பு உடைச்சி ஆஸ்பத்திரிக்கு அனுப்பின டெல்லி மாமியார் நான் தான். குழந்தை எப்படி கையால உடைக்கிறியா இல்ல ஏதாவது ஆயுதம் வேணுமா? நீதான அது. உன்னை உன்னை என்ன உன்னை என்ன உன்னை என்னடா உன்ன உன்ன பின்னாடி தவந்து போய்கிட்டே இருக்க? தவழ்றனா? நான் யார் தெரியுமா? தங்கச்சி சொன்ன நீ யாருன்னு களைச்சு பெருப்ப. உள்ள புட்டில பால் போட்டு வச்சிருக்க, குடிச்சிட்டு தொட்டில தூங்குடா குழந்த. அப்பா அப்பா அப்பா, இந்த டில்லி எருமை என்னை முட்டி விட்டது. இவளை அமைதி. இவளை மகனே மாறவா அமைதி. அவர்கள் உன்னை சரியாக புரிந்து கொள்ளவில்லையடா மகனே. டெல்லி மாநகரிலிருந்து வந்திருக்கும் அம்மையே, எங்கள் எதிரில் நீ வெறும் பொம்மையே. தேவையில்லாமல் சாட வேண்டாம் எம்மையே. தர்மம் வெல்லும், நியாயம் ஜெயிக்கும். தர்மத்தை கூப்பிடுற தம்பி, வேலை தம்பி. என்ன ஒரு பொடி பையன் எருமைன்னு சொல்லிட்டான். உண்மையா சொன்னா? யாரோ சொல்லு. கிழிச்சுதா? கிழிச்சு நான் தாண்டா சொன்னேன். தளிக்க ஏண்டா தண்ணீர ஊர்னா பிஸ்கோத் மாதிரி கீரை? என்னடா சொன்ன? அமைதி அமைதி. கீழ்ச்சி கீழ்ச்சி என்னுடைய மகன் மந்த புத்தி மாதவன். ஏன் நீங்க தமிழப்பான்னு பேர் வச்சிருக்கீங்க? தமிழ் தாத்தாவின் மீது உள்ள பெருமதிப்பின் காரணமாக தமிழப்பா என்ற பெயரை சூட்டி கொண்டுள்ள தமிழ் மாமான்னு பெயர் சூட்டிக்காம இருந்தீங்களே. ஆமாம், நீங்கள் தான் டில்லி சித்தப்பாவோ? நானே தான். எதிர்பார்க்கல. சவர கத்தியுடன் சதராடி கொண்டிருக்கிறீரே, நீங்கள் தான் தாய் மாமனோ? ஆமாம்பா, நான் தான். பார்த்து நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம். என்ன வெட்டி பேச்சு? சம்பந்தி வந்திருக்காங்க, ஒரு நாள் இருந்து விருந்து சாப்பிட்டுட்டு போங்க. ஒரு நாளா? இந்த குடும்பத்தை செப்பனிட்டு சீராக்கும் வரை இங்கேயே தங்குவதாக முடிவெடுத்துள்ளேன். தர்மம் வெல்லும், நியாயம் ஜெயிக்கும். தமிழ்தான் உங்களது பொழுதுபோக்கோ? இந்த உடல் மண்ணுக்கு, உயிர் தமிழுக்கு, என் மூச்செல்லாம் தமிழ். நம்ம மூச்செல்லாம் முன்னு சீட்டுதான். இஸ்கிறதெல்லாம் இஸ்பிட்டு கிளாவர், உடுதெல்லாம் டைமண்ட் ஆட்டின். எப்படி தங்களுக்கு சீட்டாட தெரியுமா? தெரியுமாவா? இந்த எல்எஸ்சி பில்டிங் கிட்ட அது நம்மள தான். இதே சீட்டாட்டில் தான் தோத்துட்டம்பா. ஏன் தாமதம்? விரிப்போம், விளையாடுவோம். இங்க வேண்டாம், உள்ள ரூமுக்கு இது. அங்க போலவா? மாப்பிள்ள வர மாதவா? அப்பா சீக்கிரம் வா. ஐயா அண்ணே. என்ன சீக்கிரம் வேணும்? கூட்டிட்டு வந்தேன். கவலைப்படாத, உன் மாமியாருக்கு விடுவிக்கத்தான் வந்திருக்கோம். கேப்ல விளையாடுறான். அப்பா எனக்கு ஒரு கை போடுங்கப்பா. ராதா, எங்க ரெண்டு பேரும் எதுக்குறதுக்காக நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேருவீங்கன்னு பார்த்தா, பிறந்த வீட்ல இருந்து ஆள் கொண்டு வந்திருக்கீங்களே தவிர நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேரவே மாட்டீங்களா? பருத்தி மட்டமா இருந்தா நூலு மட்டமா தானே இருக்கும்.
யோ தமிழ், இல்லையா இது? இதுதான் இந்த வீட்டில் இருக்கும் டில்லி மாமியாரை விரட்டுவதற்கு வெடிகுண்டு. என்ன சத்தம்? ஆச்சரியத்தின் வெளிப்பாடு. மகனே மாதவா. தந்தையே, இதன் சிறப்பை செப்பனே செப்பு. இந்த கல்லு வெடி, வெங்காய வெடி, இந்த கைப்புல இது மிகப்பெரிய வெடி. இத தரையில ஓங்கி அடிச்சாலோ இல்ல இது மேல வேகமா யாராவது உட்கார்ந்தாலோ அப்படி வெடிச்சிடும். அப்ப இதால அவளை அடிக்க போறீங்களா? சுத்த இதனால் அவளை தாக்கி தகர்த்தால் காவல்துறை நம்மை சும்மா விட்டு விடுமா? சும்மா விடாது. அப்ப என்ன பண்ண போறீங்க? அதோ அந்த இருக்கை மெத்தியின் அடியில் இதை வைக்க போகிறோம். மாதவா அப்பா, கவனமாக இதை கையில் ஏந்தி கொண்டு போ. இப்பொழுது அந்த டெல்லி எரிமை வரும். அந்த பெண் விலங்கை அந்த இருக்கையின் மீது அமர வைப்போம். வைப்போம் உடனடியாக. எருமை வருகிறது. என்ன, எல்லாரும் சேர்ந்து ஒரு திட்டம் போட்டுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீங்க வாங்க, நீங்க வாருங்கள், 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 அமருங்கள். பஞ்சாயத்து தலைவர் நிக்கும் போது நான் எப்படி உட்கார முடியும்? நீங்க உட்காருங்க. அது வந்து பொம்பளை நீங்க நிக்கும் பொழுது ஆம்பளை நான் உட்கார்றது அநாகரிகம். அதான் நாகரிகம் உங்களுக்கு. எதுக்கு உட்காருங்க? ஐயோ, என்ன ஏதோ முள்ள மேல உட்கார்ந்த மாதிரி தவிக்கிறீங்க. அது ஒண்ணு இல்ல, லேசா வயித்த கலக்குது. அதான் இத வந்துடுறேன். இப்பொழுது நீங்கள் அமரலாமே. எதுக்கு? நீங்க உட்காருங்க. வாங்க. இந்த இருக்கை எனக்கு சரிப்பட்டு வரலாமா? நீங்கள் உட்காரலாமே. சரி, இவ்வளவு தூரம் சொல்றீங்க, உட்கார்றேன். என்ன திருப்தியா? நல்ல திருப்தியா? கூப்பிடுறாங்க, இந்த வர நீங்க உட்காருங்க. மந்த புத்தி மாதவா, நீ மாச்சு, உன் வெங்காய வெடிய மாச்சு. வெங்காயம் வெங்காயம் என்ன ஏன்பா கோச்சுக்கிறீங்க? இந்த தண்டத்துக்கு 50 ரூபா கொடுத்து செய்ய சொன்னேன். மூதேவி நமத்து போனத கொடுத்து ஏமாத்திட்டான். இதுல இன்னும் 50 ரூபா உட்காந்தாலும் வெடிக்காத போல இருக்க. கைய கொடுமா, கொடுமா. அடடட, தலையில் நல்லா இருக்கு. பாப்பா கை பாத்தீங்களா? எதுக்கு வலையில கழட்டுறீங்க? வலையில அடமானம் வச்சு நாள் முழுக்க வீடியோ படம் பார்த்தா குடும்பம் உருப்படாதுமா? செய்யணுக்குடி குடும்பம். இந்த பாரு, நீயா கொடுத்தா சரி, நான் எடுத்தேன்னா நகையோட கழுத்தும் வந்துடும். குடும்பம். என்ன அந்த பாப்பா கட்டுது? என்னம்மா, என்ன என்ன ஆச்சு? இது ராஷேஷி மாதிரி நகைய புடுங்க வர உங்ககிட்ட தப்பிச்சுக்க பீர பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டேன். நல்லா கொட்டி அடிச்சு வலையில கட்டி குடுமா. அப்பதான் தேல் கடிக்கு இவருக்கு நல்ல மருந்து தெரியும். நீங்க இருக்க இப்ப இல்ல வலையில குட. என்னடி மறக்கிற? இப்ப சொல்லுங்க, இவ்வளவு சுண்ணாம்பு எடுத்துக்க. கீழா வெள்ளிக்கடைய புடுங்கி நல்ல வெண்ணெய் மாதிரி கலைஞ்சுக்க. அப்படிதான். அதுல கொஞ்சம் எலுமிச்சம்பழம் தப்புழிஞ்சுக்க. மூனையை நல்லா கலக்கி ஒரு பாத்திரத்துல போட்டுக்க. பழனி மேல ஏறி தேள் எங்க இருக்கும் அத தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கல தடவணும். நல்லா கவனிக்கணும், கொடுக்கல தடவணும். நீ பாட்டுக்கு முழு விதில தடவி விட்டுறாத, சடக்குன்னு வழி போயிரும். நகைய புடுங்கிட்டு போறா, ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டு சும்மா இருக்கிறீங்களே. மாப்பிள்ளை, நீ ஒரு ஆண் மகனா? நல்லா கேளுங்க, உடம்புல உரைக்கிற மாதிரி கேளுங்க. என்ன இரண்டு பேரும் கன்னத்தில் கையை வைத்துக் கொண்டு உட்கார்ந்து இருக்கிறீர்கள்? சூடு சொரணை ஏதாவது இருந்தா தானே? பதில் சொல்ல. Thank you.
பக்கம் பேய்கள் வந்து வீட்டுக்குள்ள பாட்டு கட்டுதே. இருட்டுல காலக்கைய தூக்கிக்கிட்டு மூளை கொண்டு தாளம் தட்டுது. நாலு பக்கம் பேய்கள் வந்து வீட்டுக்குள்ள பாட்டு கட்டுது. இருட்டுல காலக்கைய தூக்கிக்கிட்டு மூளை கொண்டு தாளம் தட்டுது. இரு பேய் திருத்த துடித்தோ பல பேய் வருத்த தவித்தோ. இரவும் பகலும் துயரம் இனிமேல் தெருவே சரணம். இவரோ பணம் கொடுத்தா சிரிப்பாராம். அரசியல் கதை பேசுவார், தலையாட்டுவார், விலை பேசுவார் ஜோராய். தனியாய் தமிழ் படிப்பார், அதன் தவ பங்குவர்தானாம். தினசரி சுவையாய் பல கதை சொல்லுவார், பணம் தேடியே போவார். பிடிச்சா சீட்டு கட்டு புட்டு வச்ச வெத்து வெத்து பெரிசா ஜம்பம் பண்ணுவார். குதரா வால தொட்டு மந்த புத்தி குத்தடிக்க குடும்பம் மாறி போனது. நாலு பக்கம் பேய்கள் வந்து வீட்டுக்குள்ள பாட்டு கட்டுது. இருட்டுல காலக்கைய தூக்கிக்கிட்டு மூளை கொண்டு தாளம் தட்டுது. நாலு பக்கம் பேய்கள் வந்து வீட்டுக்குள்ள பாட்டு கட்டுது. இருட்டுல காலக்கைய தூக்கிக்கிட்டு மூளை கொண்டு தாளம் தட்டுது. இரு பேய் திருத்த துடித்தோ பல பேய் வருத்த தவித்தோ. இரவும் பகலும் துயரம் இனிமேல் தெருவே சரணம். அவள் சுமையாய் அமைந்தாளாம். பலவித வரவை தினம் செலவாக்கியே தடுமாறினார் வீணாய். அமைதி அது குறைந்தே மனம் அலைமேல் துரும்பாச்சு. பரப்பட நினைச்சே நம்ம இருப்பானது கைமாறுதே சாமே. புடவ காயும் போதே பொட்டு வைக்கும் நம்பராணி புடிச்சா புளியங்கும்புதான். ஆனைதான் போடும்போது கையிறந்த கட்டி போட்ட அடடா என்ன செய்வது. பாட்டு கட்டுது. வீட்டுக்குள்ள பாட்டு கட்டுது. இருட்டுல காலக்கைய தூக்கிக்கிட்டு மூளை கொண்டு தாளம் தட்டுது. இரு பேய் திருத்த துடித்தோ பல பேய் வருத்த தவித்தோ. இரவும் பகலும் துயரம் இனிமேல் தெருவே சரணம். என்ன ராஜா, என்னவோ மாதிரி படுத்திருக்கிற, என்னாச்சு உனக்கு? என்ன சாமி, என்ன வாழ்க்கை இது? படா பேஜாராகுது. இந்த பசுபதி இருக்கும் போது உனக்கு என்ன கவலை? புளிப்பால் வேணுமா, கொண்டாந்து தர. புளிப்பாலா? அத்த வச்சுட்டு என்ன தயார் பண்றது? ஒரு டீ கூட போட முடியாது போயா? ஆமா, என்ன என்ன தேடி இந்த பக்கம்? அது ஒண்ணு இல்ல, உன்னால ஒரு காரியம் நடக்கணும். நீ குயஞ்சி பேசும் போதே தெரியுது. நயனா, அந்த கற்பகம் யாருன்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். ஆனா அந்த உண்மையை வெளியே சொல்ல விடாம அவ மடக்கி மடக்கி அடிக்கிறாளே, அது ஏன்? உன் குடுமை அவகிட்ட இருக்கிறதுனால. அதே அதே தெரியாதனமா ஒரு லெட்டர் எழுதி கையெழுத்தும் போட்டு கொடுத்துட்டேன். அது மட்டும் அவகிட்ட இல்லனா அவளை விரட்டி விரட்டி நான் அடிப்பேன். இப்ப அவ என்ன விரட்டி விரட்டி அடிக்கிறான்? அதுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும்? உன்னால முடியும் கண்ணா. நீ இளைஞர் குல திலகமாச்ச. நீ மனசு வச்சா
அவ பொட்டிக்குள்ள இருக்கிற கடுதாசிய லபக்குன்னு எடுத்து டபக்குன்னு குடுத்துற முடியும். என்ன தலைவரே, ஏன் வரலால என் கண்ண குத்திக்க சொல்றீங்க? ஐயையோ, சரி இப்ப நான் செஞ்சேன்னு வெச்சுக்க, இன்ன பலன் கிடைக்கும். பலன் உண்டு, அந்த கடுதாசிய மட்டும் நீ எடுத்து குடுத்தினா முழுசா உனக்கு 100 ரூபாய் கொடுத்துறேன். ஏன் தலைவரே, உன் மானமே அந்த கடுதாசில இருக்குது. அப்போ உன் மானத்தோட விலை 100 ரூபாய் தானா? சேச்சே, உன்னால தலைவன் கூப்பிடுறது வெக்கமாக்குது. போப்பா 200, ரெண்டு அடி தள்ளி நில்லு. 500, நான் தூக்கல தொங்கலாம் போல இருக்கியா? 1000, உன்ன தூக்கல தொங்க விடலாம் போல இருக்கியா? ஐயோ, உனக்கு எவ்வளவுதான் பா கொடுக்கணும்? அப்படி கேளு. 2000. 2000? 2000 தான். யார் நீ தலைவர்? எவ்வளவு அடிக்கி வச்சிருப்ப? குடியா பரவாயில்ல. சரி, லெட்டரோட வா, பணத்தோட போ. சம்பந்தி என்ன இருக்கு? எனக்கு இவ்வளவு கீழ்த்தனமா நடந்து போய் நான் நினைக்கவே இல்ல. கற்பகம், நான் சொல்றது கேளு. நம்ம தங்கம்மா பாட்டி இல்ல, தங்கம்மா பாட்டி அது ஆஸ்பத்திரிக்கு இது செலவுக்கு துட்டு இல்ல. இந்த பெரிய மனுஷன் இருக்கானே, லெட்டர் எடுத்து கொடுத்தா துட்ட குடுக்கறேன்னு சொன்னா, லெட்டர் எடுத்து கொடுத்தா துட்ட வாங்கிட்ட. ஊருக்கு நன்மை செய்யறேன்னு சொல்லிட்டு கடைசியா ஏன் மடியிலே கை வச்சிட்டியே? உனக்கு பணம் வேணா ஏன்கிட்ட சொல்லிருக்கணும்யா? அந்த டெல்லிக்காரர் கிட்ட வாங்கி கொடுத்துருப்ப. என் பெட்டியை திறந்து லெட்டர் எடுக்கிறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? என்ன கற்பகம், நான் போய் உனக்கு துரோம் பண்ணுவேனா? இத பாரு, நான் பொட்டியை திறந்ததும் உண்மைதான், அதுல இருந்து கடுதாசி எடுத்தது உண்மைதான். ஆனா அந்த கடுதாசிய நான் இவங்க கிட்ட கொடுக்கல. அப்ப அவர் கையில இருக்கிற லெட்டர் டூப்ளிகேட். உன் பொட்டில இருந்த கடுதாசி எடுத்து அதே மாதிரி இன்னொரு கடுதாசி எழுதி அதுல தலைவர் மாதிரி கையெழுத்து போட்டு அதை அப்படியே கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டேன். என்ன தலைவரே, கையெழுத்து டக்கராக்குதுல? அட பாவி, பணத்தை வாங்கிட்டு எனக்கே துரோகம் பண்ணிருக்கிறிய. இப்பவே போலீஸ்க்கு போறேன். போய்க்க, உன் பவுஸ் போலீஸுக்கு தெரியட்டும். கற்பா, சும்மா சொல்லக்கூடாது. மனுஷன் ரொம்ப கரெக்ட், சொன்ன தொகையை அப்படியே கொடுத்துட்டாரு. ஐயோ, என் சோமாரி, என் தங்கம், ராஜா. சும்மா சொல்லக்கூடாதியா? சமயத்துல சிங்கக்குட்டி மாதிரி மாறிடுற. என்ன தலைவரே, ஒரிஜினல் கடுதாசி எடுத்து விட்டா? வேணாம் கற்பகம், உன் கால வேணா விழற, கடுதாசி எடுத்துறாத. பெரிய பதவியில இருக்கையா, இது மாதிரி படக்கூடாது. இனிமே ஒழுங்காரு. சரி, இப்பவே சாராய கடைக்கு போ. சமயபுரம் போற ஆத்தா. கப்பா, நான் போய் இந்த பணத்தை ஹாஸ்பிடல்ல கொடுத்து வந்துறேன். போய் சோ மாரி. ஐக்கைது பலிக்குதா? பலிக்குது. டாக்டர் சார், ஆபரேஷனுக்காக 2000 ரூபாய் பணம் கேட்டீங்களே, இந்தாங்க. வெரி குட், நான் உடனே ஆபரேஷன் ஏற்பாடு பண்றேன். டே அருண் பையா, உனக்கு என்ன தெரியுமா கொண்டு வந்திருக்கேன்? என்னது? சாக்லேட் வாங்கிக்க. இல்ல மாமா, பாட்டு நல்லா விடுவாங்க. இல்ல
நீ கவலைப்படாத கண்ணு, பாட்டி சீக்கிரத்துல கும்மன் ஆயிடுவாங்க, நீ சாப்பிடு. பாட்டி இதான் நம்ம அட்ரஸ், எமர்ஜென்சி ஏதாவது வேணும்னு வச்சுக்க, உடனே சொல்லி அனுப்பு, ஓடி வந்துடுறேன். வரேன்டா வரேன் பாட்டி. அருண் உன்னை வேலு மாமா கூட்டிட்டு வர சொன்னாரு. ஏன் எனக்கு தெரியாது. பாட்டி தூங்குறாங்களே, அவங்க கண்ணு முழிக்கிறதுக்குள்ள போயிட்டு வந்தலாம். வா கொஞ்சம் இருங்க, எங்க பாட்டி ஜாக்கிரதையா பாத்துக்குவீங்களா? சரிப்பா. என்ன குட்டி போட்ட யானை மாதிரி குறுக்கும் நெடுக்கும் நடக்கிறீர்கள்? என்ன பார்த்தா யானை மாதிரி இருக்கா? சரி பூனை என்று வைத்துக் கொள்ளுங்கள், பகர வேண்டியதே பகருங்கள். யானை பூனை எதையாவது ஒண்ணு சொல்லிட்டு இருக்காதயா? எனக்கு இருக்கிற வைத்த இத கேக்குறதுக்கு யாருமே இல்லையா? ராமகிருஷ்ணா நர்சிங் ஹோம்ல தங்கி இருந்த ஒரு கிழவியோட பேரன யாரோ கேடி பசங்க கடத்திக்கிட்டு பல்லாவரம் மலைக்கு தூக்கிட்டு போயிருக்கிறாங்களா? போறான் போறான், செம்பத்தியா வாங்க போறான். நீ நீ எப்படி முழுசா வந்தேன்னு பாக்குறியா? நாலு புண்ணாக்கு மடையங்களை அனுப்பிச்சிய, அவங்களுக்கு எவ்வளவு துட்டு கொடுத்த? அது வந்து அது தெரியும், அந்த துட்டை என்கிட்ட கொடுத்திருந்தானா ரத்த வர மாதிரி நாலடி நானே அடிச்சுக்கிட்டு இருப்பேன்ல. இந்த பாரியா, எனக்கு உனக்கும் தான் விரோதம். இந்த குழந்தைகிட்ட விளையாடினேன்னு வச்சுக்க, அப்புறம் நடக்கிறத வேற. என்ன நடக்கும்? தலை உடம்புல இருக்காது. அவ்வளவுதானா வேலை? நாமெல்லாம் ஒரே வீட்டுக்குள்ள இருக்கிறோம், நமக்குள்ள எதுக்கு சண்டை? பாப்பா சாக்லேட் சாப்பிடுறியா? அம்மா இந்த சோமாரி. என்னது டெல்லி சோமாரி? ஒண்ணு சோமாரி இல்லையா, இந்த சோமாரி சண்டை போட்டுட்டு வந்து உடம்பெல்லாம் வலிக்குதா? கை கால் புடிச்சு விட்டா? புடிச்சு விடு. வெளியே இருக்கேன்னு சொல்ல அதை எடுத்துரு, பெஜராகுது. கற்பம் துண்டு எடுக்காத. ஓ இதுவா? அவங்க ரெண்டு பேரும் யாருங்கிறத ஓ முன்னாடியே கையும் களவுமா புடிச்சு காட்டுறேன். வா. எங்க எங்க பிடிக்கிறீங்க? பாடா. எங்க போறீங்க? அது வந்து அது வந்து கவல உள்ள மறந்து வச்சுட்டேன், அதான் எடுக்க போறோம். இப்ப உள்ள போக கூடாது. ஏன் உள்ள? வேஷ்டிக்கு பூஜை. வேஷ்டிக்கு பூஜையா? சஷ்டி பூஜை நடக்குது, அதனால உள்ள போக கூடாது. ஏன் கத்துறீங்க? காது நல்லா கேக்கும். கேட்க வேண்டியவங்களுக்கு கேட்கல. சந்தர்ப்பம் பார்த்து என்னை உன்னோடு சேர்த்து கூட்டிக் கொள்வாயே அன்பே அற்புதமே, நெஞ்சோரம் வாழும் கற்பகமே. என்றும் இப்படியே உன்னோடு இருந்தால் நிம்மதியே. Thank you.
வேஷம் போட்டியே எல்லையும் நீயும் இங்கு ஏய்க்கவே நாடகம் ஆடவும் செய்வியோ அன்பே அற்புதமே மிஞ்சோரம் வாழும் கற்பகமே என்றும் இப்படியே உன்னோடு இருந்தால் நிம்மதியே சோமாரி கைதே ஓஹோ சோமாரி உன்மேலே குழிந்திட வேணும் சக்தி வேலையா உன் பாதம் சரணம் நானேயா பக்தி செய்கின்றேன் என் மேலே பாசம் காட்டையா உன்மேல ஆசை என் உள்ளுக்குள் பூஜை சந்தர்ப்பம் பார்த்து என்னை உன்னோடு சேர்த்து கூட்டிக் கொள்வாயே அன்பே அற்புதமே நெஞ்சோரம் வாழும் கற்பகமே என்றும் இப்படியே உன்னோடு இருந்தால் நிம்மதியே சிற்றம்பலம் யோ தமிழ் இந்த டெல்லி எருமையோட தொல்லை தாங்க முடியலையா ஏதாவது வழி சொல்லையா ஒரு அருமையான யோசனை தருகிறேன் சீர்காழி சரங்குண்ணி சித்தருடைய கஷாயம் என்று ஒன்று இருக்கிறது அப்படியா அதை கொடுத்தால் அந்த டெல்லி எருமை ஒரு நாளைக்கு 50 தடவை வாந்தியும் வேதியும் எடுத்து அதோடு தேய்ந்து துவண்டு தேவாங்க மாறிவிடும் ஒருவேளை மருந்து வேலை செய்யலனா என்ன சொல்லுகிறீர் சித்தருடைய சமாச்சாரங்கள் மிகவும் பயங்கரமானவை அப்படியா சாதாரண வேதி மருந்து குடலில் உள்ள கழிவு பொருட்களை வெளியே தள்ளும் ஆனால் இந்த வேதி மருந்தை கொடுத்தால் குடலே உருவி கொண்டு வெளியே வந்துவிடும் நிஜமாவா சொல்ற அப்ப கலக்கு என்னது ரெண்டு பேரும் கையில டம்ளரோட அலையறீங்க எல்லாம் உனக்காகத்தான் யாரை எதிர்பார்த்து கொண்டாந்தமோ அவங்களே எதிரில இருந்துட்டாங்களா அதான் இது என்னது சூசா அல்ல அல்ல இது ஒரு அருமையான பானம் சீர்காழி சரங்குண்ணி சித்தருடைய சர்வரோக கல்பம் இதை குடித்தால் 4-5 வயது குறைந்தார் போல் உடம்பில் ஒரு புது வேகமும் தெம்பும் தெளிவும் உடனடியாக ஏற்படும் அப்படியா என் உடம்புல இருக்கிற தெம்பும் தெளிவும் போதும் உங்களை பார்த்தா டொக்கு விழுந்த மாதிரி இருக்கு நீங்க வேணா குடிங்க இந்தாங்க எனக்கு எதுக்குமா ஆடி அடங்கி தெம்பெல்லாம் தீந்து போச்சு நீ சாப்பிடுமா சாப்பிடுமா வேஸ்ட் ஆயிடும்ல இத விட நல்ல ஆள் இருக்கு அவன குடுத்துருவோமே யாரு சின்ன டொக்கு உன் புள்ள மாதவனா மாதவன் ஐயா மாதவா ஹாய் பா பா நான் சரியான பூதேவி எது கொடுத்தாலும் கொட்டிக்குவான் டா பா என்னது உனக்குதான் இது சீர்காழி சரங்குண்ணி சித்தரோட சர்வரோக கல்பம்
இது குடிச்சா உடம்புல நல்ல தெம்பும் தெளிவும் ஏற்படும். ஐயோ எனக்கு தான் இது அர்ஜென்ட்டா தேவைப்படுது, குடுங்க. இந்த கிடி கிடி மாதவா. சும்மா இருங்கப்பா, நான் கொஞ்சம் தாக்கு போக்க தடிச்சா உங்களுக்கு பிடிக்காத. நாய அடிப்பானே இப்ப சமப்பானே. ஹட பாவி. முக்கியமான காரியம் உன்னால எனக்கு ஆகணும். சொல்லு, உனக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போற? வளையல் என் தங்கச்சி இது, வாட்சி சாரதி இது. நேத்து ஒருத்தன் கடன் வாங்கி ரேசான்னு பணம் எல்லாம் சுத்தமா போயிருச்சு. நாளைக்கு கடனை திருப்பி கொடுக்கலன்னா கடன்காரன் என் கால் நரம்ப வெட்டிடுவான். அதனால அவங்ககிட்ட இருந்து அடிச்சுட்டு வந்தேன். இத நானே கொண்டு போய் வித்தேன்னா எல்லாரும் என் மேல சந்தேகப்படுவாங்க. எனக்காக நீதான் கண்ணா இதை வித்து கொடுக்கணும். இவ்வளவு தானே இத்த கூட சேம நான் எதுக்கு இருக்கிற? ஆனா ஒண்ணுப்பா, 10% கமிஷன் நமக்கு வெட்டுறணும். இல்ல நான் கீசுரு. இதுக்கெல்லாம் ஏன்பா கீசுற? ஆத்துல போற தண்ணியே ஐயா குடிச்சா என்ன, அம்மா குடிச்சா என்ன? நீயும் கொஞ்சம் குடிச்சுக்க, வரட்டுமா? ஐயா குடி, அம்மா குடி, ரெண்டு பேரும் குடிதானா? என்னங்கடா இது? ஆடுமையில் அழபிநய மொழியாள் இவள் அன்பை காணும் புவி மகிழ. சக்திவேல் என்ன தமிழப்பா, என்ன இந்த பக்கம்? மேலும் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு திருவள்ளுவர் திருவள்ளுவர் என்று ஒருவர் இருந்தார், தெரியுமா? நல்லா தெரியுமே, அதான் நம்ம சித்தப்பாற பங்காளி மகன் தானே. இந்த திருவள்ளுவர் சிறந்த அறிவாளி. திருக்குறள் எனும் நூலை படித்திருக்கிறார். படித்திருக்கிறாயா? படிச்சிருக்கேன். அதனால நமக்கு என்ன? நமக்காகத்தான் எழுதி வைத்திருக்கிறார். பொய்மையும் வாய்மையிடத்து புரை தீர்த்த நன்மை பயக்குமே நின். புரிகிறதா? புரியுத, போற. அதான் டீ கடையில் இருக்குதே, அதானே? ஐயோ, அதுவல்ல. ஒரு நன்மைக்காக சொல்லப்படும் பொய் பொய் ஆகாது, அதுவும் உண்மையாகும் என்பது அதனுடைய உட்கருத்து. யோ, இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லி நிக்கிற? பணம் உடை, கழுத்திலே துண்டு, ஒரு 500 ரூபாய் உடனடியாக வேண்டும். இந்த துவிச்சக்கர வண்டியை. எனது இது? இந்த சைக்கிளை. அப்படி அழகா தமிழ்ல சொல்லலாம் இல்லையா? இது இந்த சைக்கிளை விற்று பணம் வாங்கி தர முடியுமா? மாப்பிள்ள வண்டி மாதிரி இருக்குது. திருநியா, திருடம் அளவுக்கு நான் கைவன் அல்ல, கேட்டு வாங்கி வந்தேன். அம்மா விக்க சொல்லி நிக்கிறியா? மாப்பிள்ள சைக்கிள் எங்கன்னு கேட்டான்னு வச்சுக்க, என்ன பண்ணுவ? இங்குதான் திருவள்ளுவர் என் துணைக்கு வருகின்றார். அங்காடி வாயிலில் இந்த துவிச்சக்கர வண்டியை நிறுத்தியிருந்தேன். எவனோ ஒருவன் இதை களவாடி சென்று விட்டான் என்று ஒரு சிறு பொய்யை தட்டி விடுவேன். அவரும் நம்பி விடுவார். ஆபத்தான நேரத்தில் பொய்யும் மெய்யாகும் அல்லவா? அப்போ உன் கணக்கு படி இது திருட்டில்லங்கிற? இல்லை இல்லை, இல்லவே இல்லை. இதுக்குதான் திருக்குறள் லைஸ்துக்குன்னு வந்தியா? சரி சரி, வண்டி விட்டு போ, ஊட்டாண்ட பணத்தோட வர. தயவு செய்து இந்த விவகாரத்தை வெளியில் யாரிடமும் சொல்ல வேண்டாம். இத நான் திருவள்ளுவர் கையில கூட சொல்லிக்க மாட்டேன், கவலைப்படாத. என்ன? நன்று நன்று. தர்மம் வெல்லும், நியாயம் ஜெயிக்கும். சார், சார் என் வாட்ச் பாத்தியா? இல்லீங்களே.
கடைக்கு போறேன்னு மாமனார் சைக்கிள் வாங்கிட்டு போனாரு இப்ப காணுமா மாமனார சைக்கிளா சைக்கிள் தான் என்னங்க என் பீரோல இருந்து ஒரு ஜோடி வளையல் காணுங்க என்னது ஒரே மர்மமா இருக்கு நம்ம பொது எதிரிய ஒழிக்க நமக்குள்ள இருக்கிற வித்தியாசங்கள் எல்லாம் மறந்து நாம ஒரு கூட்டணி அமைப்போம் கூட்டணியா நாம் என்ன மந்திரி சபையை அமைக்க போயின்றோம் ஐயோ அப்பா கூட்டணி சேர்ந்தா தான் நாட்டு பிரச்சனையை தீர்க்க முடியும் அதே மாதிரிதான் வீட்டு பிரச்சனையும் சொல்றாரு அப்படி என்றால் உருப்படியான யோசனை சமுதாயங்கிறது ஒரு சைக்கிள் மாதிரி இதுல கடமை முன் சக்கரம் உரிமை பின் சக்கரம் போதும் நிறுத்தும் சைக்கிளை தவிர உனக்கு வேறு உதாரணமே தெரியாத இன்னும் ஒரு முறை சைக்கிள் என்று கூறினால் இந்த கூட்டணியிலிருந்து நான் உருவி கொள்வேன் சைக்கிள்னு சொன்னாவே உன் மனசு ஏயா கடிகாரம் மாதிரி டிக்கு டிக்குன்னு அடிச்சுக்குது தயவு செஞ்சு இங்க யாரும் கடிகாரத்தை பத்தி பேச வேண்டாம் விஷயத்துக்கு வருவோம் முதல்ல டெல்லி சித்தப்பாவை ஊரை விட்டு விரட்டணும் அவரோட சேர்த்து கற்பகத்தையும் துரத்தணும் இதுக்காக அவங்க மேல ஒரு பழிய சுமத்தணும் எந்த பழிய சுமத்துறது செக்ஸ் ஸ்பை கரப்ஷன் ஆமா இவற்றின் தமிழாக்கம் பொம்பளை விஷயம் உழவு லஞ்சம் செக்ஸ பத்தி உங்களுக்கு தெரியுமா ஐயோ அதை பத்தி தெரிந்து கொண்டதின் பாவம் தான் இதோ கண்கூடாக நிற்கிறது ஒழுங்கா நில்லுடா எதிரி வரா எதிரி வரா என்ன மூணு பேர் சேர்ந்து என்னமோ பிளான் பண்ணி நிக்கிறீங்க அந்த டெல்லிக்காரன் தோர்த்தணும் அவ்வளவுதானே நம்ம கிட்ட ஒரு படா பிளான் இருக்குதுப்பா நீ எங்க இங்க வந்த நீ ஆளுங்கட்சியை சேர்ந்தவன் அட நீ ஒண்ணுப்பா நான் கட்சி மாறிட்டேன் நீ கட்சி மாறினன்னு நாங்க எப்படி நம்புறது அதுதானே உடன்பிறப்புக்கும் அவளை கைப்பிடித்த கணவனுக்கும் ஒருவன் துரோகம் செய்வதா எக்கவா அது டெல்லி எருமை என்னமா எனக்கு ஒரு ரூட் காட்டுவா நினைச்சா துட்டல் அவாடிச்சிட்டு என்ன டீல விட்டாம்பா தலைவர என்ன மன்னிச்சுக்குங்க இனிமே நான் உன் கட்சி நான் நம்பிக்கை இல்லையா இந்த பாரு தினம் நான் வலிக்கிறேனே கணேஷ் பிடி இதை உன் தலைமையில வச்சு சத்தியம் பண்ணிக்கன்னு சொல்ற என்னன்ற குப்பன் வாசனை வருது விலகி கப்புன்னு யோசனை சொல்லு சொல்ற ஏத்து விட்டு பையனுக்கும் சரசுவுக்கும் ஒரு தப்பான உருவைக்குதுன்னு ஒரு பொருளி கல்பி விடு அடப்பாவி நீ உருப்படுவியா என் மக மேல பொருளிய கலப்ப சொல்றியே இந்த அரசியல்ல பந்தம் பாசம் எல்லாம் இருக்க கூட தலைவர நான் இந்த பொருளியை பரப்பி விடுகிறேன் மேலே சொல்லு ராதா நடத்த சரியில்லை கண்டும் காணாம ஏதோ தப்பு பண்றா அப்படின்னு ஒரு ரீல் விட்டா என்ன என் மகளை பத்தியா இப்ப எப்படி இருக்கு மேயல நம்ம சொல்ல போறோம் ஒரு போய் தானே வாத்தியார நீயே சொல்ல திருக்குறள் போறேன்னு உனக்கு போய் திருக்குறள் நான் சொல்லி கொடுக்கணும் போல இருக்குது சரிங்க அப்படி ஒரு பொருளை கிளப்புனா அண்ணன் தம்பிங்க அதை நம்பணுமே அதனால டெல்லி சித்தப்பா எப்படி வெளியே போவாரு அங்கே தாய்க்கு இந்த பாயிண்ட இப்படி ஒரு டூப்ப அந்த டெல்லிக்காரர் கண்ட கண்ட இடத்துல அடிச்சு நிக்கிறாருன்னு அந்த அண்ணன் தம்பி கையில சொல்லிக்கினா இன்னா வரும் கோபம் பின்ன என்ன திருக்குறள் வரும் கழுத்தை புடிச்சு அந்த டெல்லிக்காரர் வெளியே கடாசிடுவானுங்க அப்பல அந்த டெல்லி அருமையை கூடவே போடும் என்ன அருமையான யோசனை உனக்கு எப்படி இவ்வளவு நல்ல ஐடியா எல்லாம் வருது வாழ்க்கையில பலாந்த பலாந்த பாக்குறோம் இல்ல தலைவர இந்த சந்தேகம் கீத சைக்கிளுக்கு பிரேக் மாதிரி சைக்கிளா சைக்கிள்ன உடனே எங்க அப்பா ஏன் இப்படி ஓடுறாரு அடடடட அவர் சைக்கிள் ஓட்டிய தமிழன் உங்க உடம்பு பூரமா குணமாயிடுச்சு இன்னைக்கே பணத்தை கட்டிட்டு வீட்டுக்கு போலாம் பணமா ஆமாமா 400 ரூபாய் பாக்கி இருக்கு அதுவும் இன்னைக்கு கட்ட நல்லது ஏன்னா தொடர்ந்து இருக்கிற ஒவ்வொரு நாளைக்கும் 100 ரூபாய் வேலு தம்பி கிட்ட தான் சொல்லி அனுப்பணும் யாருகிட்ட சொல்லி அனுப்புறது எனக்கு அப்பவே ஒரு சந்தேகம் தான் ஏதாவது ஒரு முடிவு கொடுணுமே
அங்க என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு சம்மதம். தம்பி வேலு மாமா வெளியே போயிருக்கு, நீ உள்ள வந்து உட்கார். நீ இங்கே உட்கார்ந்துரு, மாமா வந்தோடனே நான் கூப்பிடுறேன். என்ன எப்படி ஐடியா? நல்லா தான் இருக்கு. எங்க போறப்பல? பக்கத்து வீட்டுக்கு போய் என் புருஷனுக்கு போன் பண்ணி வர சொல்லத்தா. அப்படியே என் புருஷனுக்கு போன் பண்றது? ஆட்சேபனம் இல்ல. இப்ப என்ன பண்ணலாம்? நான் ராதா பேசுறேன், ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, உடனே புறப்பட்டு வீட்டுக்கு வாங்க. என்ன சக்தி வேல் சைக்கிள் ரிக்ஷா ஓட்டறோனா? ஆமாங்க, அந்த குழந்தை தான் சொல்லிச்சு. குழந்தை சொல்ற வார்த்தையில பொய் இருக்காதுங்க. அப்ப இவ்வளவு நாள் சித்தப்ப நம்மள ஏமாத்தி இருந்தாரா? ஆமா, அண்ணனுக்கு நீ போன் பண்ணிட்டியா? பண்ணிட்டேங்க, இப்ப வந்துருவார். குட், இன்னைக்கே இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். என்ன மாமா, என்னமா பீலா விட்டு நிக்கிற? ஐய், உண்மையை சொல்லு, யார் நீ? என்னப்பா அப்படி கேட்டி நிக்கிற? நான் உன் சித்திக்கு கூட போனது தம்பி பா, டெல்லி மச்சா. இது உங்க வேலு மாமா இல்லையா? அப்ப போலீஸ்ல புடிச்சு குடுத்துருவோம். எங்க வேலு மாமா போலீஸ்ல புடிச்சு குடுக்காதீங்க. ஏப்பா என்ன தேடி வந்த? எங்க பாட்டி உங்களை கூட்டணும் சொல்லிச்சு. அப்படியா? ஏய் நில்லு, நீ சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுறவன் தானே? ஆமா. இப்ப என்னங்கற? நான் சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுறவன் தான், உன்னால என்ன பண்ணிக்க முடியுமோ பண்ணிக்க, நான் திரும்ப வரேன். என்ன டெல்லிக்கார, நான் யாரங்கிறது இந்த வீட்டுல எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இப்ப என்ன பண்றது? சரி, நான் பாத்துக்கிறேன், நீங்க ஜாக்கிரதையா இருங்க. யோ யோ, இப்ப என்ன பண்றது? சமாளிப்போம் வா. அத்தா, மாப்பிள்ளை, மகளே. அத்தா, ஏன் இப்படி எல்லாரும் பதறி அடிச்சு ஓடி வரீங்க? என்ன விஷயம்? உங்க அண்டி நடத்த சரியில்லையா? என்ன சொன்ன? நான் சொல்லல, உங்க டில்லி சித்தப்பா சொன்னார். இந்த குடும்பமே சரியில்லை, இந்த வீட்டு மூத்த மருமக ஏத்த வீட்டுக்காரனோட தொடர்பு வச்சுட்டு இருக்காரு சொல்லிட்டு தெரியலார். இப்படி ஒரு பையன் எப்படி ஒரு இடத்த நாக்கூசாம சொல்றாரு? ஒரு இடத்தில் மட்டுமல்ல, வெள்ளிக்கடை, வெங்கல கடை, வெற்றில கடையில் ஆரம்பித்து சாக்கடை வரை சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஐயோ, கேட்கவே கேவலமா இருக்கே. அது மட்டும் இல்ல, இந்த ராதா இருக்கிறாளே, கண்டும் காணாம பல தவறுகளை செய்யறாளா, ஊரெல்லாம் சொல்றாங்க. சொன்னவ யாரு? அவன் வாயை கிழிக்கிறேன். டெல்லி மாமனார் தான் போய் கீழ். ஆக சக்திவேலு சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுறவன், கற்பகம் சோத்து கூட தூக்குறவன். சோத்து கூட தூக்குறவளா? என்ன சொல்றீங்க? இவ்வளவும் தெரிந்து கொண்டு கற்பழந்த ஊமை போல் ஏன் பேசாமல் இருந்தீர்? ஊமை விஷயம்தான் உள்ள இருந்து கொதிக்குது, வெளியே சொல்ல முடியாம தவிக்கிறேன். இப்ப என்ன செய்யறது? அவங்க யாருங்கிறத அவங்க வாயாலேயே கக்க வைப்போம். அதுக்கு ஒரு பிளான் இருக்கு, இங்க வாங்க. ஏன் நாம் அங்கே போவோம்? வணக்கம் டாக்டர். வாங்க. அந்த பெரியம்மாவுக்கு கட்ட வேண்டிய பணம், அவங்க நல்லா ஆயிட்டாங்க, நீங்க கூட்டிட்டு போலாம். ரொம்ப தேங்க்ஸ். நான் பணம் எல்லாம் கட்டிட்ட பாட்டி டேரன் பையா, நீ பாட்டி கூட வீட்டுக்கு போ, எனக்கு அர்ஜென்ட் ஒரு வேலைக்குது, அது முடிச்சுட்டு அப்பால வந்து ஒன்று பாக்குறேன். புரிஞ்சுக்க. நான் வர பாட்டி. சரிப்பா. கற்பகம், வீட்டுல யாருமே இல்ல, காலியா இருக்கு. அதான் புரியலையே. வராங்க, வராங்க, வராங்க. இன்னைக்கு உங்களுக்கு 60வது பிறந்தநாள், வாங்க கோயிலுக்கு போலாம். கோயிலுக்குலாம் எதுக்குமா? அம்மா, இங்க எதுக்காக எங்களை கூட்டு வந்தீங்க? மாமா, ராதாக்கும் எனக்கும் ஒரே ஆசை. ரெண்டு பேருக்கும் ஒரே ஆசையா? இந்த குடும்பத்தை பிரிக்கணுங்கிறத தவிர வேற எந்த விஷயத்திலயும் சேர்ந்து ஆசைப்பட்டதே இல்லையே. இப்பதான் ஆசைப்பட்டுட்டோம், அது நீங்க தான் நிறைவேற்றிக்கணும் மாமா. என்ன ஆசை?
மாமா இந்த பூவை உங்க கையால அத்த தலையில வைக்கணும் இந்தாங்க குழந்தைங்க ஆசைய பாத்தியா இத இந்த பூவை உன் தலையில தமாஷ் காமெடி கற்பூர் சந்தோஷம் இதெல்லாம் எங்கல எப்படி வந்ததுன்னு பாத்து நிக்கிறியா? இந்த பாரு, என் பக்கத்துல நிக்கிறானே ஆண்டாக்குன்னு.
இவன் தான் திருடி கொண்டு வந்து என் கையில கொடுத்து விக்க சொன்னான். இந்தா. ஐயோ! சொந்த வீட்டிலேயே கண்ண கோலா. உன்னை என் மகன் என்று கூறிக்கொள்ளவே என் நா கூசுகிறது. அறிவிலி. தமிழப்பா, உங்களுக்கு மகனா பிறக்க அவனுக்கு சகல விதத்திலையும் தகுதி இருக்கு. மச்சான், மச்சான். ஐயோ, இது ஏன் சைக்கிள் ஆச்சே? காணாம போச்சுன்னு சொன்னார் இவரு. இதையும் மார்வாடி கடையில் வைக்கிறதுக்கு உங்க மாமன் நிறைய ஏற்பாடு பண்ணாரு. நீங்க இவ்வளவு கீழ்த்தனமா போவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை மாமா. எனக்கு அப்பவே தெரியும் இது ஒரு ஃப்ராடு குடும்பம்னு. என்ன தலைவர, உங்க சில்மிஷத்தை எடுத்து வெளியே விட்டுமா? கற்பகம் கடத்தாசியாடு. அது வந்து ஆமா, நீ எப்படி முழுசா வந்த? உன்னதான் மாறுகை மாறுகால் வாங்க. ஒரு ஆளுச்சிய அவன் இப்ப மாறுகை மாறுகால் இல்லாம ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறான். போய் அவன் காரத்தில் சொல்லு. ஆறுதலாவது மண்ணாங்கட்டியாவது 6000 ரூபாய் போச்சு. ஏன்பா, ஆள் வச்சு அடிக்க சொன்னீங்களா? உங்களுக்கு வெக்கமா இல்ல? முதல்ல ஊருக்கு போங்க. போறமா, ஊரை விட்டே போறேன். நாட்டுல 1000 பிரச்சனை இருக்கும் போது அதையெல்லாம் விட்டுட்டு வீட்டு பிரச்சனை தூக்கி தலையில போட்டுக்கிட்ட பாரு. என்ன அத்தாலையும் அடிக்கணும். வார பஞ்சாயத்து. அது வந்து நான் வாரேன். இந்தாயா உன் லெட்டர். இனிமே அது ஒழுங்காயிரு. ஆத்தா அங்காள பரமேஸ்வரி நீ நல்லாரு. அம்மா அப்பா நீங்க எடுத்த காலி பண்ணுங்க. என்னப்பா சிரிக்கிறீங்க? இடுக்கன் வருங்கால் நகுக. பெரிய இடுக்கன் வருங்கால் வேகமாக நகருக. வந்துரு வந்துரு. டெல்லிக்காரர இப்ப நான் கிளம்பிட்டு நில்லு. எங்க நகையெல்லாம் கழட்டி கொடுத்து சொன்னியே, எங்க அதெல்லாம்? அது எதுவுமே எங்கிட்ட இல்ல, எல்லாம் டெல்லிக்காரர் கிட்ட இருக்கு. சித்தப்பா இப்ப எங்க நகையெல்லாம் எங்க? மார்வாடி கடையில் வச்சிருக்கீங்களா இல்ல வித்து சாப்பிட்டீங்களா? உங்கள மாதிரி ஒண்ணும் நான் இல்ல. எல்லா நகையும் இதுல இருக்கு. சரியா இருக்கான்னு பாத்துக்குங்க. சரியா இருக்கு. இப்ப இவங்க போலாமா? நில்லு. நீ பாட்டுக்கு இந்த குடும்பத்துல ஒரு பெரிய வெடிகுண்ட கொளுத்து விட்டு போயிட்டே இருந்தா எப்படி? எங்க பொண்டாட்டுகளுக்கெல்லாம் நடத்த சரியில்லைன்னு பேசிருக்கிறேன். எதுக்கு எவன் பதில் சொல்றது? நானும் ஒண்ணு சொல்லலையே. எதிர் வீட்டுக்காரனுக்கும் சரசுக்கும் தொடர்பு இருக்குன்னு ராதா தான் சொன்னா. ஐயோ ஐயோ ஐயோ, நானா சொன்னேன்? ஆமா, உன் அடுத்து சரியில்லைன்னு சரசு தான் சொன்னா. ஐயோ ஐயோ ஐயோ, நானும் அப்படி சொல்லுவா? தங்கச்சி உன்னை பத்தி நான் அப்படி சொல்றேனா? அக்கா உங்களை பத்தி நானும் அந்த மாதிரி தான் சொல்லுவேனா? உன்னை பத்தி நான் அப்படி சொல்லியிருந்தா என் வாய்க்கு சோறு கிடைக்காதுமா? உங்க பேர்ல அபாண்டமா பழி சுமத்தினா எனக்கும் சோறு கிடைக்காதுக்கா. எனக்கு ராதா என்னை பத்தி அப்படி கீழ்த்தரமா சொல்லிருக்க மாட்டாங்க. இத பாருங்க, அக்கா என்ன பத்தி அந்த மாதிரி எல்லாம் பேசிருக்க மாட்டாங்க. அப்படி வாங்க வாடி. உங்களுக்குள்ள 1000 சண்டை இருந்தாலும் இப்படி கேவலமா கீழ்த்தனமா ஒருத்தர பத்தி ஒருத்தர் பேச மாட்டீங்க. அதுதான் பொம்பளைங்களோட குணம். இந்த நல்ல எண்ணம் உங்க மனசுல இருந்து வெளிக்கொண்டு வரதா இப்படி ஒரு அபாண்டமான பழி சுமத்த சொன்ன. அப்பா இப்ப நீங்க ஒன்னா இருக்கிற மாதிரி எப்பவுமே ஒன்னா இருக்கணும். என்ன சொல்றீங்க? இனிமே நாங்க ஒற்றுமையா இருப்போம். டெலிகார நான் வந்து சொல்லி முடிஞ்சு போச்சு. இந்த பாருமா, நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா இல்ல முரட்டுத்தனமா நடந்துட்டுதா என்ன மன்னிச்சிருங்க. வரேன்பா வரேன். ஐ சமாரி. ஐ கைதே. கொஞ்சம் நில்லு. தாலிய கொண்டாமா. மேலே இங்க வா. இந்த தாலிய பசங்க எதுக்கு வாங்கி வச்சிருக்காங்க? கட்டுறதுதான். கட்டு தாலியா.